இன்னைக்கு மாடியில அப்பளா உணத்த போறேன். நல்லா வெயில் அடிக்கணும். கண்ணம்மாவா? பையன் ஐயோ கடைக்கு போயிட்டாரம்மா. அவர்தான் கார்த்தாலே போயிடுவாரே. இரு உன் பணத்தை எடுத்துட்டு வரேன். ஐயோ அம்மா அப்பா பா இந்தாடியம்மா சரியா இருக்கான்னு எண்ணி பாத்துக்கோ. எல்லாம் சரியா தான் இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு ஆளாக்கு முப்பது நாளைக்கு முப்பது ஆளாக்கு. கண்ணம்மா என்னம்மா விரலுக்கு தகுந்தாப்புல தானே வீங்கணும். இந்த ஆளாக்கு பால் கூட நான் என் ஆத்துக்காரக்காத்தான் வாங்குறேன். அவர் ஹோட்டல்ல மாறு வலிக்க மாவு ஆக்கிட்டு ஆத்துக்கு வந்தாருல பழையதுதான் சாப்பிடுறார். இந்த பாலை உரைக்குத்திட்டு அவருக்கு தயிரா போடுறேன். ஆனந்தமா சாப்பி நோக்கு தெரியும். என் பிள்ளை ஆண்டானும் அதே ஹோட்டல்ல திரவரா இருக்கான்ட்டு அவ அங்கேயே காபி சாப்பிட்டுப்பான். முதல் கேள்வி என்ன குதிரை ஓடும் கிண்டி வண்டி இதெல்லாம் நினைச்சு பார்த்தெல்லாம் போட்டா நடக்காது. டக்குன்னு டிக் பண்ணணும். வண்டி என்ன ஓய் சாம்பு இந்த மாசம் பரிசு போட்டியா வாங்கறது மூணே முக்கால் சம்பளம் அதுல ஒன்னே முக்கால் ரூபாய் இல்ல போட்டி விட்டுடும். ஓய் வேம்பு இந்த மாசம் பரிசுல அவன் குடுமைய புடிச்சு நான் ஜெயிக்கல என் பேர் சாம்பு இல்லங்கண்ணே. அட பண்ணணும் இப்படி எல்லாம் போட்டா பறிச்சு விடாது. கோவில் உண்டி இல்ல அஞ்சு ரூபா போற வேண்டிக்கும் விழும். அட பண்ணணே இந்த உண்டியல் பிரார்த்தனை இதெல்லாம் பத்தாயிரம் தடவை பார்த்தாச்சு. உங்க ஆண்டவனுக்கு என் மேல பரிதாபமே இல்லை. உமக்கு பலிக்கல என்ன லோகத்துல ஒருத்தருக்குமே பலிக்காதுன்னு என்னமோ பேப்பரை பார்த்தீரா. திருப்பதி உண்டியில ஒரு பணக்காரன் கத்த கத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் போட்டிருக்காங்க. பள்ளிக்காக போறதுக்கு அவன பைத்தியக்காரனா? ஒரு காரியத்தை ஒருத்தருக்கு முடிச்சு கொடுத்தா அதுல உமக்கு பத்து ரூபா வரும்னு வச்சுப்போம். அதே காரியத்தை வேற ஒருத்தருக்கு முடிச்சு கொடுத்தா பத்து ரூபா வரும்னா எவனுக்கு எந்த காரியத்தை முடிச்சு கொடுப்பீர்? லாபத்தை விடுவேன்னா எவன் பத்து ரூபா கொடுக்கறானோ அதான் முடிப்பேன். அப்படிதான் உங்க ஆண்டவனும் பெரிய பணக்கார வேண்டிக்கிட்டதுதான் முதல்ல முடிப்பான். அப்பதான் ஐம்பதாயிரம் ரூபா பணம் உண்டியல்ல வந்து விழும். அதே நான் வேண்டிக்கிட்டதை முடிச்சு கொடுத்தான்னா ஏன சாம்பு வெறும் அஞ்சு ரூபாய் தான் போடுவான் உண்டி அல்ல. ஆண்டவன் எதை முடிப்பான்? இந்த அஞ்ச முடிப்பானா பெரிய ஐம்பத முடிப்பானா? நான் பஞ்சா பாப்பாயா? ஓய் ரொம்ப கெட்டு போயிட்டீர். நாஸ்தி மாதிரியே பேசுறீர். நான் நாஸ்தி இல்லைங்கண்ணா மனசாட்சியைத்தான் ஆண்வேன். ஏன்னா அதுக்கு உருவம் கிடையாது பொய் சொல்லவும் தெரியாது. என்ன நீங்க ரெண்டு பேரும் விளையாடுங்க. நாலு கொடுத்த பத்து ரூபா மறந்தாதான நீ பத்து ரூபா கொடுத்தி. ஆமா எல்லாருமே நிலவரம் இல்லாம இருக்கீங்களா? என்ன விளையாடுறீங்க இன்னைக்கு? போராடிப்பா இவன் பில்ல கொடுத்துட்டு இவன் ஏகிட்டே காசு கேட்கறான். இவன் காசே கொடுக்காம நான் பத்து ரூபா கொடுத்தேன்றான். ரெண்டு பேரும் நிலவரத்திலே இல்ல. போய் சொல்லாதே போய் சொல்லாதே. எடுக்க போறீ என்னயா போராடி? நான் கொடுத்துட்டுமா? எதுக்கு அநியாயமா கொடுக்கறதுக்கு? இல்ல முதலாளி அவங்க இவ்வளவு தூரம் கேட்கிற போது நாம கொடுக்காம இருக்க முடியுமா? அவரு கொடுப்பாரு நாங்க வாங்க போறோம். நீ கம் நிறைய. ஆமா முதல்ல யாருக்கு கொடுக்கறது? எனக்கு கொடுக்க ஒண்ணுமில்ல பூரிக்கு மாவடிக்கிறாங்க.
அப்புறம் நீ இருக்கும்போது சில்ற கீழே வளர்ந்துருச்சு தேடிக்கிட்டு இருந்தேன் என்ன எடுத்துட்டீங்களா நான் வரேன் முதலாளி வேலையை பாக்குறேன் அப்பாடி நவநீத கிருஷ்ண டிஃபன் சப்பளை ஒழுங்கா பண்றாரோ இல்லையோ இந்த பயல்களுக்கு சாப்பாட்டு சப்பளை சரியா நடந்தது இவன் நமக்கு ரொம்ப வரும்போது வாத்தியார மக்களை கூட்டு வந்திருக்கிறேன் பெண்ணொருத்தி கற்றெடுத்தா
காயத்ரி இன்னைக்கு கிருஷ்ண விஜயமோ கிருஷ்ணர் அரைவல் டைம் எப்போ 6:00 எப்படி வர போறார் கார்லயா ஆட்டோலயா இல்ல பெட்ரோல் பஞ்சத்துல சைக்கிள்ல கணங்கணங்கணங்கன மணி அடிச்சுட்டு வர போறாரா கருடல்ல வர போறார் செத்த நகரங்கோ கிருஷ்ணன் கால் போட்டுருக்கேன் கால் போட ஏண்டி இப்படி கஷ்டப்படுற ஒரு பக்கெட் நிறைய மாவு கரைச்சு எடுத்துட்டு வா ரெண்டு காலையும் உள்ள விட்டு வெளியெடுத்து வீடு பூரா ஒத்தி எடுத்துடுறேன் நான் என்ன கிருஷ்ணன் கால் போடுறேன்னு நினைச்சேடா இன்ன கம்சன் கால் போடுறேன்னு நினைச்சேடா இந்த கால் இல்லடி நீ ட்ரங்க் காலே போட்டாலும் அந்த மாயஜால கண்ணன் வரமாட்டான் ஏன் வரமாட்டார் உண்மையான அன்போட கூப்பிட்ட இந்த குச்சேன ராத்துக்கும் வந்துடுவார் நல்லா வந்துடுவானே மார்வலிக்க மாவாட்டுறேன் வந்து பார்த்தானா அது மட்டும் இல்லடி நம்ம பையன் நவநீத கிருஷ்ணன் அவன நம்ம ரெண்டு பேரும் படிக்க வைக்கிறதுக்காக தலகீட நின்னமே முடிஞ்சுடா நோக்கு ஒரு நக நட்டு வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சேன் நடந்துதா என்னடி ஆண்டவன் அனாத ரட்சக ஆபத் பாண்டவன் அர காசுக்கு வழி இல்லனாலும் 1000 பேர் வெச்சுண்டிருக்கான் அவருக்கு ரெண்டே ரெண்டு சம்சாரம்னா 1000 பேர் வெச்சுண்டிருக்காருன்னு சொல்றே சம்சாரத்தை சொல்லலடி சகசர நாமத்தை சொன்னேன் இத பாருங்கனா நீக்கு நகனட்டு வேணும்னு ஆசைப்படல தொங்க தொங்க தாலிய கட்டிண்டு பூவோடையும் பொட்டோடையும் நீர்க்க சுமங்கலி ஆயிருக்கணும்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு நீக்கு அந்த கண்ணன் நிறைய கருணை காட்டியிருக்கான் அது சரி வெண்ணை வாங்கி வச்ச கையோட மண்ணையும் வாங்கி வச்சிருக்கியா மண்ணா என்னத்துக்கே உன்னுடைய பரமாத்மா நீலமேக வண்ணன் அவன் வாயை திறந்து ஒரு குடி மண்ணை போட்டா ஈரேழு லோகமும் டெலிவிஷன்ல தெரியற மாதிரி தெரியுமாமே இத பாருங்க அவனுக்கு உங்கள மாதிரி கிண்டல் பண்றவாளும் ஒண்ணுதான் ஏன் மாதிரி சுண்டல் பண்றவாளும் ஒண்ணுதான் அப்ப சுண்டல நீ பண்ண கிண்டல நான் பண்றேன் அவன் என்ன பண்றானு பாப்போமே திருங்க அடுப்புல என்னமோ தீயறது கிருஷ்ணர் உள்ள வர கால இப்ப போட்டா வெளியே போற கால நாம போட்டா என்ன என்னப்பா அது கிருஷ்ணனுடைய காலை நீங்க போட்டுருக்கு அதுல என்னடா கஷ்டம் எட்ட போட்டா அதுக்கு மேல அஞ்ச ஒண்ண போட வேண்டியதானே இல்லப்பா எல்லா வருஷமும் கிருஷ்ணனுடைய கால் சைஸ் ஒரே அளவா இருக்க அவர் கால் வளரலையா இல்ல அந்த ஆள் வளரலையா டேய் நவநீத கிருஷ்ணா என்னமா பெரியவா எல்லாம் எவ்வளவு வளர்ந்தாலும் ஒரே மாதிரியா தாண்டா இருப்பா பகவானும் அப்படித்தாண்டா பகவான் விஷயம் இருக்கட்டும் முதல்ல புள்ளையாண்டான் விஷயத்தை விசாரிப்போம் ஸ்டேஷன் மாஸ்டர்ட்ட போய் கேண்டீன் வேற விஷயமா விசாரிச்சுட்டு வர சொன்னேன் என்னடா சொன்னார் அப்பா நேரா அங்க இருந்தா வரேன் என்னடா கேட்டா ரயில்வே சம்பந்தப்பட்ட சில கேள்வி எல்லாம் கேட்டேன் பிஷ் பிளேட்னா என்னன்னு கேட்டா மீன் வைக்கிற தட்டுன்னு தட்டு சொல்லிட்டேன் சிக்னல் என்னன்னு கேட்டா நாம தினம் பல் விளக்குமே சிக்னல் டூத்பேஸ்ட் சொன்னேன் அப்புறம் சிவப்பு விளக்குனா என்னன்னு கேட்டா அது ஒரு வட்டாரம்னு சொன்னேன் லோகத்துல பெரியவாளுக்கு தெரியாத விஷயம் எல்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்க எப்படி என்ன பாரு பம்பாயில இருந்து வரவாள்னா நம்ம ஹோட்டல டிஃபன் சாப்பிடுவா அவ பேசிண்டே இருக்கிறத நான் கேட்டுட்டே இருப்பேன் அதுக்கப்புறம் பச்சை விளக்குனா என்னன்னு கேட்டா இது தெரியாதா நான் உடனே தான் சொன்னேன் சிவாஜி கணேஷ் அடிக்கிற படம் அதுக்கப்புறம் நீலகிரி எக்ஸ்பிரஸ் எங்க எங்க ஓடுறதுன்னா நான் மகாராணி வெலிங்டன் ராசின் தான் சொன்னேன் இதெல்லாம் கேட்டுட்டு தம்பி டிப்பாஸ்னா என்னன்னு கேட்டா அவசியமே இல்லம்மா எங்க அம்மாவுக்கு அவங்க வாழ்க்கையில ரெண்டு தடவை தான் இடுப்பு வச்சிருக்கு ஒண்ணு என்ன பெத்த போது இப்ப அப்பளம் இடற போது இந்தாங்க இத வச்சுட்டு வேற அப்பளம் வாங்கிக்கோங்க ரொம்ப நன்றி இருக்கிற அப்பளத்தை எல்லாம் என் பிள்ளையாண்டா இருந்த டாக்டராத்துக்கும் வக்கீலாத்துக்கும் கொடுத்து அனுப்பிச்சுட்டேன் அது எல்லாத்தையும் தான் சாக்கடையில போட்டுட்டாரு சாக்கடையில போட்டுட்டானா அவரா போடல மாமி என் சைக்கிள் அவர் சைக்கிள் மோதி எல்லா அப்பளமும் சாக்கடையில விழுந்துருக்கும் கிருஷ்ண கிருஷ்ணா எங்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு இட்டதுன்னு சொல்லி வருத்தப்பட்டார் என் மனசு தாங்காம ஒரு 10 ரூபாய் எடுத்து கொடுத்தேன் வாங்கிக்கலையே இந்த மாமி எங்காவது வாங்கிக்கோங்க
வேண்டாம்மா நீயே வெச்சுக்கோ உத்தருக்கு புரியறதா என்ன நோக்கு புரியறதே உன் பேர் என்னம்மா சாதா நான் வரி மாமி யாராவது பொண்ணுன்னு கேக்கறதுக்குள்ளேயே ஓடி போயிட்டானே இந்த காலத்து குழந்தை எடுக்க நான் ஒரு இடத்துல நிக்கிறதே இல்ல என்னம்மா அது இந்த பொண்ணு இங்க வந்துட்டு போகுது राजा मादि ना यंग वाना कुंडी की मैं तेरा कौन बता रहा है ना पाया मतलब ना आप फोटो लग मानिए क्या सेरीडी ये वापस आ मुन्चा में कन्नम मावे कहीं कलंग आम बच्चे पड़ा ना आमा अंदाज के ना कलंग कर देना मामू क्यों आवर कलंग कर दा मुक्कियो अम्मा वाला के तलेर कर पंबलेंगे पुरे चने के मुन्ना ला पोग नंबर ना ने बैंड के बांगे ना अपनी बैंड के लम्मा इन दार फोन द कपड़ ना ना पोग नंबर बैंड के ना पोईटन ना इन दार कापात्र के ना दिए पुल्ला या कुटिया केटिया मुन्सामी இந்த ஒரு வார்த்தைக்காகவாவது நீ சாராயம் குடிக்கிறத நீ சொல்லவேப்பா இப்படி ஒரு சம்சார நோக்கு கிடைக்கிறதுக்கு நீ குடுத்து வச்சிருக்கணும் அம்மா குடிக்கிறத விட்டுட்டேன்னு சொல்லத்தாமா வந்தேன் நல்லா ஓடுவியே சாயங்கால வரைக்கும் ராத்திரியான ஊத்திக்குவேன் பத்தியமா சொல்றேன் டேய் சத்தியா சத்தியா நேதான் சத்தியம் பண்ற அவன் தான் விட்டுட்டேன்னு சொல்றானே டேய் இந்த பேச்ச நம்ப முடியாதுமா யோ அம்மா கும்பிடுறப்பன் சத்தியமா இன்னமே குடிக்கிறதே இல்லைன்னு அம்மா முன்னால சத்தியம் பண்ணியா அம்மா குரு ஆயிரப்பன் சத்தியமா சொல்றமா இனிமே குடிக்கிறது இல்லம்மா वकीलाट சம்மத்தே காசு கொடுத்தாரோ காசு இது என்ன நவனித கிருஷ்ணா ஆத்து அப்ளாத்துக்கும் ஹாக்கரி அப்ளாத்துக்கும் அவளுக்கு வித்தியாசமே தெரியாதோ அம்மா அவளுக்கு தெரியறதோ தெரியலையோ நமக்கு தெரிஞ்சு போச்சு போல இருக்கேன் ஏமா அந்த பொண்ணு இங்க வந்தாடா வந்தாடா இதில் குதிரை ஓடும் வண்டியா கிண்டியா குதிரை வண்டியில தான் ஓடும் ஏன் கிண்டிலயே ஓடுதே கிண்டில ஓடிட்டா போய் வண்டியில ஓடுறது ரேக்ல ஓடிட்டா ரேக்லவலே ஓடுறதுன்னு அப்ப நீ என்ன சொல்றே முதல்ல எதில ஓடுறதோ அத டிக் பண்ணிட வேண்டியது கிண்டி கிண்டி ஓகே கிண்டி அப்புறம் கடைசி கேள்வி படியும் இது வளவளா என்றிருக்கும் எது வெண்டக்கா முட்டையா மொட்டையா வெண்டக்கா முட்டையா மொட்டையா இதெல்லாம் இதல வச்சிருக்கேன் வெண்டக்கான்னு உம்மா சொன்னே போட்டில இல்ல முட்டையா மொட்டதா முட்டையா மொட்டையா அதுல எது வளவளன்னு இருக்கும் சொல்லணும் ஆமா विषय நீ முட்டைய தொட்டுட்டு முட்டைய வெட்டுட்டே அப்ப முட்டதா அதே ஓகே கைராயரே ஃபர்ஸ்ட் பிரைஸ் நெக்ஸ்டா சரஜீவி சொல்லுங்க நமக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைக்குமோன்னா நிச்சயமா கிடைக்கும்னா ஏன்னா நம்ம அறிவு அவ்வளவு செலவழிச்சிருக்கோம் ஆமா என்னடா உடம்புக்கு ஒரு உங்க உடம்புக்கு என்னைக்கு தான் சௌரியமா இருந்தது ஆத்துக்கு போன அவ்வளவுதானே போமே மனசும் சரியில்லை மனசுக்கு என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. உம்மா ஆத்துக்காரிட்ட போய் ஏதாவது மருந்து இருக்கா கேளு. இன்னைக்கு அறிவு போட்டி கடைசி நாள். இந்த கவரை தபால சேத்துறோம். எங்க ஆள் பராக பாத்துக்கிட்டு கோட்டை விட்டுடாயிரோம். நானும் இந்த போட்டியில கலந்துண்டிருக்கேன். என்ன? நீயா? ஆ. இந்த கிண்டி வண்டியில எதை போட்டாய்? வண்டி. ஓ, நான் கிண்டி. ஆ, முட்டை முட்டையில எதை போட்டாய்? முட்டை. நீ முட்டை, நான் முட்டை. கவிராயரே, எல்லாமே நமக்கு நேர் விரோதமா போட்டிருக்கான் அபிஷ்டு. ஓய் சாம்போ. இது பகுத்தறிவு போட்டிங்கானோ அறிவு ஆயுதமா பிரயோகம் பண்ணி போராட வேண்டிய விஷயம் நீர் ஏங்கான நிராயுத பாணிய வந்து நின்னு எங்க கழுத்து அறுக்கறீ தாருக்கும் பரிசு விடட்டுமேன்னுடா இவன் பெரிய மேதாவி பிரஜாபதி சொன்னா பலிச்சுடும் போறானே
எரிஞ்சி விழறீர் ஏமாந்து விட்டீர். யாருங்க நீ ஏமாந்துட்டா? ஸ்டாம்பு ஸ்டாம்பு போட்டாட்ட போறாத. பெரிய ஸ்டாம்பு இப்படித்தான் எல்லா தபாலும் அனுப்புறீரா? கம்மன் ஒட்டுங்கண்ணா. கவர்ல ஒட்டுறீரா? கடவாயில ஒட்டுறீரா? வாயில வாயில அடிச்சுக்கிறீரா? போய் ஷாம்போ இந்த அரம் ஷாம்போ என்ன ஷாம்போ சாம்பாட்டா நெளிவீர்? ஏண்டா நெளிராய்? எச்சில் நம்ம உடம்பே எச்சில் தெரியல. சாம்பு செல்வத்தை பொறுத்த வரையில பிச்சைக்காரண்டி, ஆனா சம்சாரத்தை பொறுத்த வரையில பணக்காரண்டி. பணக்காரன் கண்ணம்மா, ஏன் இப்படி பதக்கமா ஓடி வர்ற? இப்பதான் சாப்பிடுறச்ச உன்னை பத்தி நினைச்சுட்டே இருந்தேன். நீ கொடுத்த 50 ரூபாய் அதை வாங்கிட்டு போலான்னு தான் சாமி வந்தேன். சாமி, என் புருஷன் திடீர்னு வயிற்று வலியால துடியா துடிச்சு போயிட்டார். இப்பதான் ஆஸ்பத்திரி தூக்கி கொண்டு போய் சேர்த்தோம். சாமி, டாக்டர் ஏகப்பட்ட மருந்துகளை எழுதி கொடுத்துருக்காரு. இதெல்லாம் வாங்கி கொடுத்தா தான் என் புரிச்ச பொழப்பா. சாமி, உங்க நம்பிக்கா சாமி வந்திருக்கேன். அண்ணம்மா அழாத, நீ ஆத்துக்கு போ. கொஞ்ச நேரத்துல நான் பணத்தோட வந்துடுறேன். சாமி, என் புருஷன் உயிர் உங்க கையில தான் இருக்கு. சீக்கிரமா வந்திருக்கு சாமி. வாக்காரி புருஷன் உயிர் என் கையில என்ன சொல்லிட்டு போறா? என் கையில சல்லி காசு கூட இல்லையே. பணத்துக்கு இப்ப நான் எங்க போறது? கிருஷ்ணர் உண்டியில இருந்து பணத்தை எடுத்துட்டா? காயத்ரி கேட்டுட்டா? சொல்லி வச்ச மாதிரி 51 ரூபாய் இருக்கு. ஏன் இப்படி உடம்பெல்லாம் நடுங்கிறது? மடியில கணம்னா வழியில பயம் சொல்லுவா. கணம் கையில தான் இருக்கு. இதுதான் வீக்னஸ். நீக்கும் அதேதான். கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு புறப்பட்டேனா, 8 அடி எடுத்து வைக்கிறதுக்குள்ள கால் என்னமோ இழுத்த மாதிரி இருந்தது. கோயிலுக்கு போக வேண்டாம், ஆத்துக்கே போயிடுந்து மனசு என்னமோ விரட்டிச்சு வந்துட்டேன். ஆமா, ஏன் இப்படி கைய கட்டிட்டு நிக்கிறேன்? ஒரு விவேகானந்தர் மாதிரி அப்படி கைய கட்டி நிக்கணும்னு தோணுது. நின்னுட்டு தப்பு பண்ணிட்டாலே கை தானா கட்டிட்டு நிக்கிறது பாத்தீங்களா? யாரு என்ன தப்பு பண்ணது? என்ன உண்டியல் பணம் இப்ப உங்க கையில இருக்கு. எந்த உண்டியல் பணம்? யார் கையில இருக்கு? நான் தான் ஒவ்வொரு நாளும் உண்டியல் வெச்ச இடத்துல இருக்கான்னு பாத்துட்டே இருக்கேனே. இங்க இருந்த உண்டியல் இங்க எப்படி வந்தது? என்ன உங்க கையில நீக்கு புரியறது? என் கஷ்டம் உனக்கு புரியறதுன்னா அதுக்கப்புறம் என்ன நீ புலம்பல்? புலம்பல் என்ன? என் புத்தியில பட்டத சொல்றேன். நான் யாரு? உங்க மனைவி, கேவலம் உங்க அடிமை. நேக்கு முன்னாடி நீங்க கைய கட்டிட்டு நிக்கணுமா என்ன? வெயில்ல விரட்டி நிக்கிற மூங்கில் இருட்டுல வளைஞ்சுடுறது பாத்தேடா? அவ்வளவு தூரம் என்னத்துக்கு? தெருவுல போயிருக்கு. யாருடைய காசோ கீழே கிடந்தா அதை எடுக்கிறப்போ உடம்பு குனிய வேண்டி இருக்கு. அதுவே நம்ம பணம் பாக்கெட்ல இருந்தா உடம்பு நிமிர்ந்து நடக்கிறது. இதுல இருந்து புரிஞ்சுக்குங்கோ நீங்க பண்ணின காரியத்தை. நான் என்னடி காரியம் பண்ணிவிட்டேன்? உண்டியல்ல இருந்து பணத்தை எடுத்துட்டேன். அந்த உண்டியலுக்கு ஏது பணம்? நீ போட்ட பணம். உனக்கு ஏது பணம்? நான் கொடுத்த பணம். உங்களுக்கு ஏது பணம்? அவன் கொடுத்த பணம். அவன் கொடுத்ததையே நான் எடுக்கிறதுல என்னடி? கேட்காம நாம கொடுத்தா அது தர்மம். நான் உண்டியில போட்டது அந்த தர்மத்தை தான். அதுவும் உங்க தலைய காக்க. நேக்கு இப்ப தலை போற அவசரம்? அப்ப எடுத்துக்குங்க. ஏன்னா
நான் கணவனுக்காக கண்ணனை நினைப்பேனே தவிர கண்ணனுக்காக கணவனை மறக்க மாட்டேன். பரவாயில்ல, நான் அந்த கண்ணனுக்கு அசலும் வட்டியுமா செலுத்துடுறேன். ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்குங்க, ஆண்டவன் அவன் பணத்தை வசூல் பண்ணாம விடவே மாட்டான். என்னடி உன் ஆண்டவனை காட்டி மிரட்டுற? குருவாயூர்ல இருந்து நேக்கு சம்மன் அனுப்புவானா கோர்ட்ல ஆஜராக சொல்லி? அத்தோட அவன் மேலேயே 1008 குத்தம் இருக்கடி. எத்தனை தயிர் பானை உடைச்சிருக்கான், எத்தனை வெண்ட பானை உடைச்சிருக்கான். நான் ஒரே ஒரு உண்டியல உடைச்சேன், அதுவும் நம்மாத்துல இருக்கிற உண்டியல். பால்காரி புருஷனுக்கு உயிர் போற அவசரம் எடுத்துருட்டேன். கோபதாபத்தை எல்லாம் விட்டுட்டு மொட்டை மாடியில போய் படுத்துண்டு ராத்திரி நல்லா சிந்தனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு உங்களுக்கு தூக்கம் வரும்னு நேக்கு தோணல. ஏண்டி தூக்கம் வராது? வழக்கத்துக்கு மாறா ரத்த குரட்டை விட்டு தூங்குறண்டி கடன் தீர்ந்ததுன்னு. பால்காரி கடனை அடைச்சுட்டேன், பகவான் கடனை பட்டுட்டேனே. ஆனந்தமா இருக்கு நிலவும் காத்து. என்னுடைய பணத்தை உண்டி எழுதி கொடுத்து உம்மண்ட பணம் வாங்கியிருந்தா நீர் என்ன பாடுபடுத்துவீர்? உண்டி எழுதி தரதா? உமக்கு எப்பவாவது மணி டிமாண்ட் ஆயிருந்தா உண்டிய பத்தி தெரிஞ்சிருக்கும். உமக்கு தெரிஞ்ச மணி ருக்மணி. எங்க கஷ்டம்லாம் உமக்கு எங்க கணக்கு தெரிய போறது? தம்பு, என்னுடைய பொறுப்பு உனக்கு தெரியாது. உமக்கு ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியாதுங்களே. பேசறே பெரிய பேச்சு, நடுத்தர குடும்பம்னா நாய்படாத பாடுங்கண்ண. உமக்கோ ரெண்டு ஒய்ஃபு, ருக்மணி பாமான்னு, பெரிய வீடு சின்ன வீடு. இதுல எந்த வீட்டுக்காவது உப்பு மிளகா அப்படி வாங்கி போட்டிருந்தா அந்த கஷ்டம் உமக்கு புரிஞ்சிருக்கும். எந்த பையனுக்காவது ஸ்கூல் அட்மிஷனுக்கு அலைஞ்சிருந்தா அந்த சிரமம் உமக்கு தெரிஞ்சிருக்கும். அவ்வளவு ஏகனா, இன்னைக்கு துணிமணி விற்கிற விலைக்கு திரௌபத வஸ்திராபரணம் நடந்தா அவன் நியூடா நின்னாலும் நிக்கட்டும் விட்டு விடுவீரே தவிர ஒரு மீட்டர் கிளாத் வாங்கி ஹெல்ப் பண்ண மாட்டீர். உம்ம சொல்லி குத்தம் இல்ல, லோகம் கட்டு கொச்சோ. ஒரு 50 ரூபாய்க்காகவா இவ்வளவு அர்ச்சனை? இத பாரு தம்பு, உலகத்துல எந்த ஜீவராசி கஷ்டப்பட்டாலும் அது எனக்கு ஏற்பட்ட கஷ்டம் தான்ப்பா. இதெல்லாம் தான் கீதையில சொல்லியிருக்கிற. ஏதோ போதையில சொல்லிட்டு இருந்து விட்டுட்டேன். ஊருக்கு உபதேசம் பண்ணலாங்கனா ஒரு நாளும் அப்படி நடக்க முடியாது. கிருஷ்ணான்னு கோயில்ல சிலையா நிக்கிறது ரொம்ப ஈஸி, கிருஷ்ணாயிலுக்கு யூல நிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். கையில சக்கரத்தை வச்சு சுத்தின்னு இருக்கிறே, சக்கரை ரேஷன் கார்டை வச்சு சுத்தி வாரம், உம்ம தல சுத்தும். திருவீதி ஊலான்னு பல்லாக்கில போயிருக்கிறே, திருவல்லிக்கேணி வரைக்கும் பல்ல டிரான்ஸ்போர்ட்ல போய் பாரும், பல்லு லவா லவான்னு கத்தி கழண்டு கைக்கு வரும். பாம்பு மேல படுத்திருக்கீர், பழைய மாம்பழத்துல படுத்திருக்கிறா, உம்ம தூக்கிட்டு போவ கருடும் தேவையில்லை, பொசுவே சொயின்னு தூக்கிட்டு போயிடும். எனக்கு எல்லாம் தெரியும். இந்த உலகமே என்னுடைய குடும்பம். யார் யார் எப்படி எப்படி இருக்கிறார்கள்னு எனக்கு தெரியாதா என்ன? உலகமே உண்மை. குடும்பம்னா ஒரு சாரார ஏழையாவும் மறு சாரார பணக்காரராவும் ஏன் ஆக்கி வச்சுருக்கீர்? நான் யாரையும் பணக்காரனாவும் ஆக்குறது இல்ல, பிச்சைக்காரனாவும் ஆக்குறது இல்ல. பிரபஞ்சம்ங்கிற பேங்க்ல எவன் ஏற்கனவே பணம் போட்டு வச்சிருக்கானோ அவன் எடுத்து அனுபவிக்கிறான், சேமிச்சு வைக்காதவன் சிரமப்படுறான். எங்கண்ணா, வர்ற வருமானத்துல வாழவே முடியல,
பையில போடுறதுக்கே பணம் இல்ல, அப்புறம் பேங்க்ல என்ன தகனம் போடுறது? நான் பணம்னு சொல்றது முன்வினை பயன். பூர்வ ஜென்மத்துல நீ பண்ண தர்மம், நல்ல கர்மம், இதெல்லாம் தான் நீ பேங்க்ல போடுற பணம். இதத்தான் பாவம் புண்ணியம்ங்கிறது. புண்ணியம் நல்ல நோட்டு செல்லும், பாவம் கள்ள நோட்டு செல்லாது. ஏன்? உங்க வள்ளுவரே சொல்லியிருக்காரு, ஊழிர் பெருவலி யாவுல மற்றொன்று சூழினும் தான் முந்தூரும். இந்த ஊழ்வினையத்தான் பாமர மக்கள் தலையெழுத்துன்னு சொல்றது. ஓய் கிருஷ்ண சுவாமி, கொஞ்சம் வாரம். ஏதோ கர்மா வர்மா சர்மான்னு சொன்னே, போன ஜென்மத்துல பேங்க்ல நான் ஏதாவது பணம் போட்டு வச்சிருக்கேனா? இதை எப்படி நான் சொல்றது? இது கூட தெரியலன்னா நீர் என்ன காணும் காடு, சுத்த பாடு. எப்படி சொல்றதுன்னு சொன்னனே தவிர எனக்கு தெரியாதுன்னு சொல்லலையே. அம்பு, உன்னுடைய கணக்குல ஒண்ணுமே இல்லைன்னு நான் சொல்லிட்டா இந்த ஜென்மம் பூரா உனக்கு நிம்மதி இருக்காது. ஏதாவது இருக்குன்னு சொன்னா அது எப்ப வரும் எப்ப வரும்னு உனக்கு தூக்கம் வராது. ஆமா, பணத்தினால மட்டும் எல்லா சந்தோஷங்களும் அடைய முடியும்னு நீ நினைக்கிறிய. காசேதான் கடவுளடா, படம் பார்த்திருக்கிறா? பாமாவை மட்டும் பார்த்துட்டு இருந்தா எப்படி? சினிமாவும் பார்க்கணும், சிந்தனைக்கு விருந்து. ஓய் கிருஷ்ண சுவாமி, பணம் வந்துட்டா எத்தடுக்கு மாளிகை, ஏர் கண்டிஷன் கார், ஏவலுக்கும் காவலுக்கும் எடுபடி ஆட்கள், நிலம் நீச்சு தோட்டம் துறவு வீடு வாசல், இப்படி நினைச்சத நிமிஷமா வாங்க முடியும். இன்னும் கொஞ்சம் பணம் அதிகமா வந்துட்டா ஊரை வாங்கலாம், உறவை வாங்கலாம், வீட்டை வாங்கலாம், ஓட்டை வாங்கலாம், நாட்டையே வாங்கலாம். காணோம் அப்படியா? இன்னும் கொஞ்சம் பணம் அதிகமா வந்துட்டா பெத்த தாய் தகப்புன தவிர வேற எல்லாத்தையுமே வாங்கலாம். காணோம் இன்னும் கொஞ்சம் பணம் அதிகமாவே வந்தா உண்மையே விலைக்கு வாங்கலாம் சுவாமி. என்னையே வாங்கலாம்? ஆமா சுவாமி. இதுவே நீ ஏழையா இருந்த, அதுவே நான் ஏழையா இருந்தா தர்ம தரிசனத்துக்கு கியூல நின்று இருப்பேன், நீர் கண்டும் காணாம இருப்பீர். பணக்காரன் கியூல நிக்க மாட்டான், ஆத்துக்கு போயிடுவான். அதுக்கப்புறம் உங்க உண்டியல் எப்படி ரொம்பறது, நீர் வைர கிரீடமும் தங்கத்தோடாவும் போட்டு எப்படி மினுக்கிறது பாருங்க. உம்ம மாறுல மகாலட்சுமி குடியிருக்கிறதுனால்தான் நீர் மல்டி மில்லியனர், இல்லன்னா பல்டி மில்லியனர். தம்பு, உலகம் நீ சொன்னபடி இருக்கலாம், நான் அப்படி இல்லை. என்னுடைய பக்தர்களில் எனக்கு பேதா பேதமே கிடையாது. உம்மண்டதான் நானும் பேதமே இருக்கு. குருவாயூர்ல கோபாலகிருஷ்ணனா இருக்கீர், உம்ம முகத்துல வெண்ண வடியறது. ஓடம்பாக்கம் கிருஷ்ணர் கோயில்ல உம்ம முகத்துல எண்ணெய் வடியறது. உச்சி பிள்ளையார் ஓஹோன் இருக்கார், அரச மரத்தடி பிள்ளையார் அம்போன் இருக்கார். பணக்கார சாமியை சுத்தி பத்து பேர், ஏழச்சாமி என்ற எவனுமே இல்ல. பேசறீர் பேச்சு, பெரிய பேச்சு. நானா உன் கண்ணை திறக்கலாம்னு வந்தேன், ஆனா உன் கைய கொண்டுதான் உன் கண்ணை திறக்கணும்னு இருக்கிறப்போ நான் என்ன செய்ய முடியும்? சரி சாமி, நாளைக்கு உனக்கு 2000 ரூபாய் பணம் வரப்போறது. ஆமா வந்து 2000 ரூபாய் பணமா வரப்போறதா? எங்க இருந்து? வேற எங்க இருந்து இல்லப்பா, கர்மா போட்ட கணக்குல இருந்துதான். என்னங்கான கர்மா? என் கைக்கு பணம் வருமா? வந்தா எனக்கு என்ன தர? நீரும் வாங்க ஆரம்பிச்சுட்டீரா? பேஷ், ஒரு 500. யோசிச்சு சொல்லு. 551. அந்த உண்டியல் பணம் 51 சேர்த்து தர்றேன். சந்தோஷம். நாளையோட பண கஷ்டம் தீர போறது. ஒளி விளக்கு. நான் ஏன் பிறந்தேன்? எல்லாம் உனக்காக. அரிசி என்னதான் முடிவு? பூவா தலையா? பைத்தியக்காரன். நான் நீயும் நானும் பந்தயம் 100க்கு 100. நாம் எதிர்பாராதது. யாருக்காக அழுதான்? வெற்றி வீரன் சமையல்காரன், அவன் பிராப்தம் அனுபவி ராஜா அனுபவி. படிக்காத மேதை, கை நிறைய காசு. ஹலோ பார்ட்னர், காலம் ராஜா வீட்டு பிள்ளை, என் தந்தையை நினைத்ததை முடிப்பவன். வா ராஜா வா. கண்ணா நலமா? ராஜா மோசக்காரனுக்கு காலம், முதலாளி எங்களுக்கும் காலம் வரும், நல்லவன் வாழ்வான். தொழிலாளி அன்னமிட்ட கை, ஓட்டல் சொர்க்கம். சொர்க்கம் என் வீடு. உடலில் திருடாதே. நான் திருடன்? சோப்பு சீப்பு கண்ணாடி. நாடோடி. நாடோடி மன்னன் அவனா இவன்? என்னை பார், லட்சாதிபதி. என் தங்கை திருமணம், அன்புக்கோர் அண்ணன், என் கடமை சீர்வரிசை, 1000 ரூபாய் அன்பளிப்பு. கல்யாணமாம் கல்யாணம். தர்மம் தலை காக்கும், தை பிறந்தால் வழிபிறக்கும். அவசர கல்யாணம், முதல் தேதி நிச்சயதாம்பூலம், முகூர்த்த நாள் சுபதினம்.
மாப்பிள்ளை யார் பையன்? பட்டிக்காடா பட்டணமா? டெல்லி மாப்பிள்ளை சொந்தம். எங்க மாமா மோட்டார் சுந்தரம் பிள்ளை தவ புதல்வன் மேஜர் சந்திரகாந்த். நானும் தெரிந்தவன், கெட்டிக்காரன், உயர்ந்த மனிதன். நல்ல இடத்து சம்பந்தம். பணம் பணம் படுத்தும் பாடு, வீட்டுக்கு வீடு. கண்கண்ட தெய்வம், கை கொடுத்த தெய்வம், வாழ வைத்த தெய்வம், பேசும் தெய்வம், தெய்வ பிறவி. காசேதா கடவுளடா. ₹2000 என்ன அறிவு போட்டியில உங்களுக்கு இப்படி பிரைஸ் கொடுத்தா? அவ என்ன நீ கொடுக்கறது? கர்மா போட்ட கணக்குன்னு உன் கிருஷ்ணன் சொன்னாரே, அப்படிதா? கிருஷ்ணன் சொன்னா கிருஷ்ணன் சொன்னான்னு சொல்றேன். நிச்சயமா நீங்க கிருஷ்ணனை பார்த்தேடா, இல்ல கனாகண்டு பேசுறேடா? பேசுறேனா? என் இரு கண்ணால் கண்ணனை பார்த்தேன், கோபால கிருஷ்ணனை பார்த்தேன், வி கிருஷ்ணனை பார்த்தேன். வி கிருஷ்ணனா? வி பார் வசுதேவர், வசுதேவர் மகன் கிருஷ்ணன். அடாடாடாடா, என்ன வரமாட்டாண்டே அவன் பாட்டுக்கு வருவான். யாராவது சில்லற பாக்கி இருந்துட்டா உண்டியல்ல இருந்து பணத்தை எடுத்துனோம்னா தூக்கத்துல தட்டி எழுப்பிட்டானே. பாத்தேடா பாத்தேடா, அவன் பணத்தை வசூல் பண்ணாம விடமாட்டான்னு சொன்னேனே, வந்து நல்லா வாங்கி கட்டிட்டு போனானே. எப்படியோ நமக்கு ₹2000 பரிசு விடும்படியா அந்த கிருஷ்ணன் பண்ணிட்டான். கிருஷ்ணன் பண்ணிட்டோனா? என் அறிவு ஆயுதமா கொண்டு நம்ம போட்டியில வின் பண்ண. அங்கேதான் நீங்க தோத்து போறேன். வர்றே, இந்த ₹2000 பணத்தை நான் என்ன பண்ண போறோம் தெரியுமோ? கிருஷ்ணா கேஃபுக்கு எதிர்த்தா போல இருக்கிற பட்சண கடைய விலைக்கு வாங்க போறேன். அப்படின்னா இப்ப இருக்கிற வேலையை நீங்க விட்டுட போறேடா? விட்டுட போறேன் லாவா? விட்டுட்டேண்டி. இந்நேரம் நம்ம பையன் அவனீத கிருஷ்ணன் பூதலிங்கத்துக்கு டாட்டா காமிச்சிருப்பா. அரசனை நம்பி புருஷனை கைவிட்டுடலாமோ? புருஷனே அரசனாயிட்டான், அதுக்கப்புறம் என்ன? ஆமா, இன்னைக்கு என்ன சாப்பாடு? வழக்கமா நீங்க ராத்திரியில சாப்பிடுற பழையதோ வடுமாங்கா ஊறுகாவும் ரெடி. ₹2000 பணம் வந்ததுக்கு அப்புறமாவும் பழையதாம் பழையது. தெரியும், இன்னைக்கு நீங்க இப்படி கேப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். சூடா சமையல் பண்ணி வச்சுட்டு இருக்கேன், அதுவும் இருக்கு. அப்ப பழையதை என்ன பண்ண போற? நான் தான் இருக்கேனே. இதோ பாருங்க, இந்த ₹2000 இல்ல, ₹2 வந்தாலும் என் சாப்பாடு பண்பாடு ரெண்டும் பழையதுதான். அப்பா அப்பா கம்சன் கிருஷ்ணன் உருவாயூர்ல கோயில் கொண்டு நிக்கிறானே அவன். ஆண்டவராவது உங்களை பார்க்க வரதாவது? போங்கப்பா, சில்லற பாக்கி இருந்துட்டா எல்லாருமே வருவாங்கடா. அவன் ஒண்ணு பணத்துக்கா வரமாட்டான், பக்திக்காகத்தான் வருவான். உங்க அம்மாவுக்கு இல்லாத பக்தியா? வந்தாரா உண்டியல்ல இருந்து பணத்தை எடுத்துட்டே வந்துட்டானே. நிஜமாவே சொல்றீடா? என்னப்பா அது, நீங்க கிருஷ்ணன் நேரா பார்த்தப்போ நானும் பக்கத்துல எல்லாம் போயிட்டேனே. ஐயோ, இருந்திருந்தா மணி அடிச்சு சூட காமிச்சிருப்பியா? அது இல்லப்பா. என்னப்பா அது, கிருஷ்ணன் எப்படி இருப்பான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஆசையா இருக்காதா? சொல்லுங்கப்பா, எப்படி பாருந்த? குழந்த நவநீத கிருஷ்ணா சொல்லுவே, யாருக்கிட்டையும் சொல்லப்படாது. சொல்லவே மாட்டேன். கிருஷ்ண என்டி ராமாராவ் மாதிரியா இருந்தார். என்ப்பா விளையாடுறேடா? ஏண்டா இப்படி தூக்கத்தை கெடுத்து என் பிராணனை வாங்குறேன்? அப்பா, பச்சனை கடை சேட்டை பார்த்து எல்லாம் பேசிட்டேன். நாம பணம் கொடுத்தோம்னா நாளைக்கே கடையை உங்க பேருக்கு கரையை எழுத்தரே சொல்லிட்டான். இதை சொல்லிட்டு உங்களை எழுப்பினேன். காலையில சொல்றது, சரி தூங்குமோ? அன்னைக்கு கோகுல கிருஷ்ணன் தூக்கத்தை கெடுத்தான், இன்னைக்கு நவநீத கிருஷ்ணன் தூக்கத்தை கெடுக்கிறான். ஆக கிருஷ்ணன் தூக்கத்தை கெடுக்கிறான். என்ன உள்ளே வந்து படுத்துக்குங்க. மொட்டை மாடி, பனி பெய்யறது. பனி பெய்யறது. காயத்ரி, நீ இப்படி கூப்பிட்டு எத்தனை வருஷமாச்சு? 4 காசு வந்த உடனே மனசு என்ன குதூகலத்தை தேடறது பாத்தியா? பணம் வந்துட்டா எல்லா சந்தோஷமும் வந்துருமான்னு கேட்டானே கிருஷ்ண பைத்தியக்காரன். 551 வசூல் பண்றதுக்கு மொட்டை மாடிக்கு வந்துட்டான்னா நாம உள்ள போயிடுறதுதான் நல்லது. பனி பெய்யறது.
கிலோ ஸ்வீட் மிக்சர் ஸ்வீட்டா என்ன சாம்பு ஓ கிருஷ்ண சுவாமியா வாங்கோ வாங்கோ மொட்டை மாடியில பார்த்தது அவன் மொட்டை மாடியில பார்த்தது இந்தாங்க ஸ்வீட் சாப்பிடுங்க எனக்கு எதுக்குப்பா ஸ்வீட் ஏன் சக்கர வியாதியோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆமா எப்படி இருக்கீங்க சௌக்கியமா நான் எப்போ ஒரே மாதிரி தான் பா இருக்கேன் நான் மாறிட்டேன்னு குத்தி காட்றீரா கிண்டல் உங்க கூட பிறந்ததாச்சே கிருஷ்ண கிருஷ்ணா நான் சாதாரணமா சொன்னேன் சண்டைக்கு வரேன் சரி நேரம் சரியில்ல நான் அப்புறமா வரேன் ஓய் கிருஷ்ண சுவாமி வந்துட்டு வெறும் கையா போகப்படாதே ஸ்வீட் எடுத்துட்டு போங்க ரெண்டு ஸ்வீட் இருக்கு மாமா கொண்டு கொடுங்க ருக்மணி கொண்டு கொடுங்க உங்களுக்கு கையில இட்டுக்கோ அவுல் தரேன் இது குசேலர் கொடுத்த சாதாரண அவுல் நினைக்கிறேன் இந்த சாம்பு கொடுத்த நெய்யால வறுத்த அவுல் ஞாபகம் இருக்கட்டும் போயாச்சோ 551 வசூல் பண்ணதான் வந்திருக்கார் ஸ்வீட்டும் அவுலும் கொடுத்து பேச்ச இன்னைக்கு தான் கடை இல்லையே பெரிய ஐயர் வீட்ல தான இருப்பாரு பாத்து போலாம் வந்தேன் எங்க காண ஒருத்தரைய கணத்தங்கரேல அம்மா அப்பாவுக்கு முதல் தேக்குறாங்களா குளிக்கிறாருன்னு சொல்லு இத கேக்குறதா நீ வந்தியா எனக்கு என்ன வேற வேலை இல்லன்னு நினைச்சியா பின்ன சின்னையரே நம்ம கிருஷ்ணா கபே இருக்குதே அது வேலைக்கு வந்து தெரியுமா ஆமா நான் கூட பார்த்தேன் கதவு இழுத்து போட்டு சீல் பண்ணிருந்தாங்களே என்ன சமாச்சாரம் என்ன காபி பலகாரத்துல கலப்படத்தை பண்ணிட்டு பேச கூடாத ஆளுகிட்ட பேச தெரியாம பேசி மாட்டிக்கிட்டாரு விடுவாங்களா பூட்டையும் போட்டு சீலையும் வச்சுட்டாங்க அப்போ கலப்படம் பண்ண மாட்டிக்குவாங்களா என்ன இருக்க கலப்படம் பண்ண சும்மா விடுறாங்களா மாட்டிக்கணும் அது சரி நீ பால்ல தண்ணி கலக்கறிய அது கலப்படம் இல்ல சின்னையர நாயன் நாயனந்தா அவ்வளவுதான் 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 அது சரி அவர் பேச தெரியாம மாட்டிக்கிட்டாரு நீ தான் பேச தெரிஞ்சவளாச்சே மாட்டிக்குவியா விஷயம் அப்படியோ கிருஷ்ணசுவாமி
காப்பிய சாப்பிட்டுட்டோ ருசி எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லும். தீராத விளையாட்டு பிள்ளை குருவாயூர் கோபாலகிருஷ்ணன் கடுமையான ஆட்டத்திற்கு பிறகு களிப்போடு அருந்துவது எமது ஹோட்டல் காஃபி என்று உம்ம பிளாக்க போட்டு விளம்பரத்தை தட்டி விட்டுறேன். எப்படியோ ஒரு முதலாளி ஆயிட்ட. இப்ப தெரியறதா, ஒரு தொழிலாளிக்கு மூலதனம் கிடைத்தால் அவனும் முதலாளியா ஆகக்கூடும். இதெல்லாம் உங்க கீதையில எழுத மாட்டீரே. சப்ளிமெண்டரி எடிஷன் இருந்தா இதையும் சேர்த்து எழுதும், நல்ல விலை போகும். முதலாளி ஆனது இருக்கட்டும், குடும்பத்துல மன அமைதியும் மகிழ்ச்சியும் ஏற்பட்டிருக்க. அதுல என்ன உமக்கு சந்தேகம்? ஆனந்தமாக குதூகலமாக குடும்பம் நடந்துட்டு இருக்கு. உமக்கு எப்படி? குருவாயூர்ல கூட்டம் குறையாம வர்றதா, உண்டியல் ரொம்பறதா, புலாபாரம் எல்லாம் ரெகுலரா நடக்கிறதா? அப்படி கலெக்ஷன் ஏதாவது குறைஞ்சுட்டா குடமுழுக்கு விசேஷ அபிஷேகங்கள்னு பிட் நோட்டீஸ் போட்டு விளம்பரத்தை கொடுக்க வேண்டியதுதானே. அம்பு, பூக்கடைக்கு எதுக்கு விளம்பரம்? உமக்கு புழைக்க தெரியாதுங்கண்ணா. உம்ம கீதைய பப்ளிஷ் பண்ணி எவ்வளவோ பேர் பணம் பண்ணி வச்சிருக்கா, அதுல உமக்கு என்ன புண்ணியம்? நான் கீதைய படைச்சது அவர்கள்லாம் புண்ணியத்தை கட்டிக்கணுங்கிறதுக்காகத்தானே. ஓய், நீர் நல்லா பேச கத்துருக்கீன். ஆமா, இந்த திடீர் இட்லி திடீர் சாம்பார் மாதிரி அடிக்கடி அப்பப்ப வந்துடுறீரே, உம்ம ஆத்துல கண்டிக்க யாருமே இல்லையா? அம்பு, நான் ஆதியும் இல்லாதவன், அந்தமும் இல்லாதவன். அப்போ உமக்கு தோப்பனாரும் இல்லை, தாயாரும் இல்லை, அனாதை, அட்ரஸ் இல்லாத ஆளுன்னு சொல்லும். ஓய் கிருஷ்ணசுவாமி, நீர் எதுக்காக இங்க வந்திருக்கிறது நேக்கு நன்னா தெரியும். எதுக்கு? எல்லாம் இந்த 551க்கு தான் நேக்கு தெரியாதா? பய பணத்தை என்னின்றிருக்கான், நேரம் பார்த்து உள்ள போந்தா வசூல் பண்ணிடலாம் நினைச்சீர். அந்த 551 போட்டு தான் இந்த ஹோட்டலையே நான் விலைக்கு வாங்கியிருக்கேன். ஓய் கிருஷ்ணசுவாமி, உம்ம பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்கு இப்போ என்னண்ட பணம் இல்லை. பரவாயில்ல தம்பு, அவசரம் இல்ல. அதை எப்போ எப்படி உங்ககிட்ட இருந்து வாங்கணும்னு எனக்கு தெரியும். அதை எப்போ எப்படி திருப்பி கொடுக்கணுங்கிறதும் எனக்கு நல்லா தெரியும். நான் கல்லா கணக்கு பார்க்கணும், நீங்க புறப்படலாம். ஏதோ இருக்கம்மா, எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சது தானே. என்ன பண்றது, நீங்க நொடிச்சு போயிருக்கிற சமயத்துல அவர் போய் உங்க ஹோட்டல வாங்குறாரேன்னு வருத்தம். வருத்தமே இல்லம்மா, சமயத்துல சாம்பு எனக்கு ஒத்தாசை பண்ணதா தான் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு மனத்தாங்கல் இல்லைன்னா நேக்கு நிம்மதி. இருங்க, ஒரு டம்ளர் காப்பி கொண்டு. வேண்டாம்மா, நான் சொல்ல வந்த விஷயத்த சாம்பு கிட்ட சொல்ல நேக்கு கூச்சமா இருக்கு. அதனால உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். சொல்லுங்களே, நாங்க சாப்பிடுறதே உங்க சாப்பாடு தானே. ஏதோ காலம் உங்களை தாழ்த்தி இருக்கு, எங்களை ஒசத்தி இருக்கு. சாம்பு ஆத்துக்கு வருவார்ல? வருவார். அப்போ ஹோட்டலை நான் கவனிச்சுக்கிறேன். நேக்கு சாப்பாடு போட்டு 50 or 100 கொடுத்தா உதவியா இருக்கும். ஐயோ, என்ன வார்த்தை சொல்லிட்டு! நீங்க ராஜா மாதிரி ஆண்டு அனுபவிச்ச இடத்துல சம்பளத்துக்கு வேலை பார்க்க போறேன். நான் மானத்தோட வாழணும்னா நேக்கு வேற வழியே இல்லம்மா. அப்படி இல்லைன்னா சுண்டல் முறுக்கு போட்டு பீச்சில்தான் விற்கிறேன். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. வாழ்க்கையில மழையும் பெய்யும், வெயிலும் அடிக்கும், இதுக்கெல்லாம் மனசை விட்டுட்டா எப்படி? இல்லைன்னா ராதாவைத்தான் வேலைக்கு அனுப்பணும். ராதா படிப்பு முடிச்சுட்டா? என்னால முடியலம்மா, நிறுத்தி விட்டேன். அதனால ஒன்னும் குறைஞ்சு போயிடல. அவளுக்கு காலாகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்கோம். கை வீச்சா இருக்கும் போதே பண்ணிருக்கணும், இப்ப வெறுங்கைய வச்சுண்டு விவாகத்தை பத்தி நினைக்கலாமா? அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. நான் அவரோட கலந்து பேசி எல்லாத்துக்கும் ஒரு முடிவை சொல்றேன். வரம்மா. வாங்க, ராதாவ நான் கேட்டேன்னு சொல்லுங்க. சொல்றம்மா, சொல்ற. என்னம்மா ஏதோ பேச்சுக்கள் கேட்டதா? யார் வந்து போனாங்க? பழைய முதலாளி பூதலிங்க வந்துட்டு போனார். ஒரு குரல் அழுதுட்டு போயிருப்பாரு. பாவம், அழாம வேற என்ன செய்வார்? இந்த காலத்துல மனுஷனுடைய பலம் மனசுல எங்கடா இருக்கு, மடியில என்ன இருக்கு? ஆமா, அவருடைய பொண்ணு ராதாவை நீ பாத்திருக்கியாட? அதெல்லாம் ஒண்ணுல, அப்படி இப்படி ஏதோ பாத்திருக்கேன். நீ சொன்னா ஒண்ணு நன்னா பாத்து வரேன். டேய், அதுக்கு நீ மட்டும் போனா போதாதுடா, நானும் பாக்கணும், நானும் பாக்கணும். என்னம்மா சொல்ற? ராதா நீக்கு மாட்டு பொண்ணா வரணும்னு ஆசைப்படுறேன்டா. மகாலட்சுமி மாதிரி இருக்க. மகாலட்சுமியா? அன்னைக்கு அப்பாவை தேடி மகாலட்சுமி வந்தான்னு சொன்னேன், இன்னைக்கு என்ன தேடி மகாலட்சுமி வரணுங்கிற? நீ இழுத்து இழுப்புக்கு வரதுக்கு அந்த மகாலட்சுமி என்ன பிசைஞ்சு வச்ச மைதா மாதா? டேய், உங்க அப்பா மாதிரி தத்து புத்துன்னு பேசாத. ராதாவை கல்யாணம் பண்ணிக்க நோக்கு இஷ்டமா இல்லையா சொல்லு. அம்மா, அவ அப்பா ஓட்டதை நான் காப்பி ஆச்சிட்டு இருந்தவன், அவ்வளவு படிச்சவ. அவ தாட்டு புண்ணு இங்கிலீஷ்ல பேசினா நான் வாட்டு வாட்டுன்னு முடிச்சுட்டே இருக்க வேண்டியதான். இன்னைக்கு என்னவோ இந்த சம்பந்தம் ஒத்துக்கணும்னு தோணவே இல்லாம. டேய், பொம்மு நாட்டி எவ்வளவு படிச்சாலும் புருஷனுக்கு முன்னாடி அவன் முட்டாள் தாண்டா. நான் கேக்குறேன், நீ அவ கழுத்துல 3 முடிச்சு போடுவியா மாட்டியா? அம்மா, நீ யார் கழுத்துல தாலி கட்ட சொன்னாலும்?
பொன்னீடு கண்கள் மைகூடு இன்பம் என்னும் பண்பாடு இந்நேரம் நீரான் காதல் பொன்னேடு கண்கள் மைகூடு இன்பம் என்னும் பண்பாடு இந்நேரம் நீவான் என்ன
ஊர்ல ஒரு பரமலகா எஸ்டேட் சம்பந்தமா பெங்களூர்ல இருந்து பசவப்பா போன் பண்ணியிருந்தாரு. குறைந்த விலை, சிறந்த முதலீடு, அபரிமிதமான லாபம். ட்ரை பண்ணலாமே. ஃபர்ஸ்ட்ல நீங்க ஃப்ளைட்ல போய் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணுங்க. பின்னால நான் ஹெலிகாப்டர்ல வந்து சைன் பண்றேன். பலோ நன்னா இருக்கு. சுகத்தை வச்சு தானே சித்திரம் எழுதணும். சாப்பிடுங்க. அப்ப சுகர் 50 சித்திரம் 50 சாப்பிடுறது பக்கத்துல பாக்குறது. ஓ பை தி வே கைத்ரி, இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தின்னு சொன்னியே, வீடு பூராவும் கிருஷ்ணன் கால் போட போறியா? போட்டா தானே விசேஷம். இது காஸ்ட்லி மொசாக்னி, திஸ் மார்பல் கல் ஃப்ரம் ஜப்பான். இத பாருங்க, கிருஷ்ணன் காலை விட காஸ்ட்லி இந்த லோகத்துல ஒண்ணுமே கிடையாதுன்னு. பழையாத்துக்கும் போய் வந்திருப்பியே. என்ன போகாம இருப்பேனா? அதுக்கப்புறம் தானே இந்த பணம் பங்களா வசதி எல்லாம். அதுக்காக தான் இந்த வீட்டையே விலைக்கு வாங்கி வாடகைக்கு விடாம உனக்காக வச்சிருக்கேன். நீ போய் அங்க விளக்கேத்தி வச்சுட்டு வர. வா, நம்ம பிள்ளையாண்டா நவநீத கிருஷ்ணன் எங்க? அவனும் ராதாவும் ஏதோ கிளப்புக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்கா. சின்னன் சிறுசுகள் லேட்டா வரட்டுமே. சின்னன் சிறுசுகள் லேட்டா தான் வரட்டுமே. புரியுது, எனக்கு நன்னா புரியுது. கையெடுங்க. என்னமோ இப்பதான் கல்யாணம் ஆன மாதிரி. கல்யாணம் ஆன புதுசுல உன் கண்ணத்துல கிள்ளி எடுக்கிற அளவுக்கு சதையதுடி. சொல்லி காட்டுறேடாக்கும். ரெண்டு பேர் பயத்தையும் பசியும்தான் கிள்ளிண்டிருந்தது. ஏதோ பகவான் கண்ணை திறந்துட்டார், சௌக்கியமா இருக்கும். ஆனா ஒரே ஒரு குறை. என்னது? நவநீத கிருஷ்ணனுக்கு கல்யாணம் ஆயி 4 வருஷம் ஆறுது. அந்த ராதா வயத்துல ஒரு புழு பூச்சியை கூட காணும். உன் பகவான் அதுக்கும் கண்ணை திறந்துருவானே. நீங்க வேணும்னா பாருங்க, அந்த கிருஷ்ணனே இந்த ஆத்துல வந்து குழந்தையா பிறக்க போறான். குழந்தையா பிறக்கட்டும், எனக்கு ஒண்ணும் அப்செக்ஷன் இல்ல. பட் பிரசவம் பாக்குற நேரம்லாம் கோபிகாஸ்திரிகள் நினைச்சு புடவைய புடிச்சு இழுக்க போறான். குழந்தை இழுத்தா தப்பில்ல, நீங்க இழுத்தா தப்பு. ஸ்வீட்டி பட் விட்டி வைஃப். என்ன தாம்பூத? ஓ, கிருஷ்ண பரமாத்மாவா? வாங்கோ வாங்கோ. என்ன, எனக்கு இவ்வளவு மரியாதை இன்னைக்கு? சாம்புன்னு கூப்பிடாம சாம்பு சாரு நீர். நாலாவது கிருஷ்ணர்னு கூப்பிடாம கிருஷ்ண பரமாத்மான்னு. ரெஸ்பெக்ட் கிவ் அண்ட் ரெஸ்பெக்ட் டேக். நீ கோடீஸ்வரன். ஒரு பெரிய மனுஷாலை பார்க்க வந்துட்டா அவளா பார்த்து உட்காருன்னு சொன்னாத்தான் உட்காரணும். கொஞ்சம் கூட மேனர்ஸே தெரியல பகவான் ரீ. மன்னிக்கணும், ஏதோ ஞாபகத்துல சடார்னு உட்காந்துட்டேன். என்ன ஞாபகம் உமக்கு? 551 நினைச்சு வந்துருப்பீர், சட்டாரன்னு உட்காந்துட்டீர். என்னண்டா இப்ப சல்லி காசு கூட இல்ல, அதெல்லாம் போட்டுதான் இந்த பங்களாவையே வாங்கி விட்டேன். எல்லாம் உங்க கையில் உண்மையே. உழைப்பின் வெற்றி காணும் என்னுடைய உழைப்பின் வெற்றி. உந்தே என்னே தானே பா. அது எப்படி? இந்த உலகத்துல என்ன நம்புறவங்க எல்லாருமே ஒரு நல்ல காரியத்தை செய்து முடிச்சா சர்வம் கிருஷ்ணார்பண மஸ்து அப்படின்னு சொல்றது நீ கேட்டிருப்பியே. தன் செயல் வேறு என் செயல் வேறு அப்படின்னு நினைக்காதவன் தான் தாம் வேறு நான் வேறு நினைக்காதவன் பா. ஏ சுவாமி, தன்னையும் உம்மையும் ஒரே மாதிரியா நினைக்கிற ஒருத்தன் ஒரு கொலைய செஞ்சுட்டான்னா அவன் மாட்டி நுடுறான், நீ தப்பிச்சு நுடுறீர். அப்ப மட்டும் அவன் வேறு நீ வேற. வெளிச்சத்துல கூட வர நிழல் இருட்டுல பிரிஞ்சுடுறது இல்லையா? தம்பு, உன்னுடைய சட்டை அழுக்கா எடுத்துன்னா அந்த சட்டைய தான் வண்ணம் அடிச்சு துவைக்கிறானே ஒழிய உன்னையும் அடிச்சு துவைக்கிறான். ஆனா உன்னை கேட்டா என்ன சொல்ற? அந்த சட்டை என்னுடையது அப்படின்ற. ஆத்மாவுடைய சட்டை தான் உடம்பு. உடம்புல படுற அழுக்கு தான் பாவம். தண்டனை உடலுக்கு தானே தவிர ஆத்மாவுக்கு அல்ல. நான் வெறும் உடல் உறவு கொண்டாடும் நண்பன் அல்ல, ஆத்மாவின் நண்பன், ஆத்ம சிநேகிதன். வெங்காயம் சும்மா அளக்காதீர், என் ஹோட்டல வந்து பாரு. வாசல்ல உங்க பார்த்தப்ப ஆயிஷண்டு போயிருப்பேன். ஒத்த பிராமணன் எதிர்த்தா போல வந்துட்டீர். கொஞ்ச நாளை உள்ள பேசிட்டு அப்புறமா போலாமேன்னுதான். இப்ப வரும். அம்பு, நான் பிராமணன் இல்லை, இடையன். ஜாதி பித்து உமக்கும் உண்ட? எனக்கு அதெல்லாம் கிடையாதுப்பா. வேற
அம்பு, ஆக்கல் காத்தல் அழித்தல் முத்தொழில் இருக்க அதுல ஆக்கல் பிரம்மாவனுடைய வேலை அழித்தல் சிவனுடைய வேலை இந்த இரண்டுக்கும் இடையே இருக்கிற காத்தல் என்னுடைய வேலை இந்த இடைத்தொழிலை நான் செய்வதால் எனக்கு இடையன் என்று பெயர் அதத்தான் நீங்க எடஜாதி எடஜாதி என்று கூற ஆரம்பித்து விட்டீர்கள் வச்சிருக்கிறே வழக்கம் ஹோட்டலுக்கு போறது இப்ப நான் வரதா இல்ல உன்னுடைய ஹோட்டலுக்கு எப்ப வரணும்னு எனக்கு தெரியும் அப்படி நான் அந்த ஹோட்டலுக்கு வர நினைக்கும் பொழுது அது திறந்திருக்குமோ மூடி இருக்குமோ ஏன் மூடி இருக்குமோ 24 மணி நேரமும் அங்க சர்வீஸ் உண்டு தட் இஸ் நாட் ஆர்டினரி ஹோட்டல் 5 ஸ்டார் ஹோட்டல் போயாச்சோ சொல்லாமல் வர்றதும் சொல்லாமல் போறதும் அவருடைய தொழில் சர்வமங்களானி பவந்து கருங்க உங்க மாதிரி பெரியவாள்லாம் அடிக்கடி எங்க மடத்துக்கு வர்றது எங்க பாக்கியம் ஏன் பாக்கியம்னு சொல்லுங்க அதப்படி உங்க கைங்கரியம் இல்லாத கோவிலே தூரல கிடையாது எல்லாம் அவன் போட்ட பிச்சை வேணுங்கிறத அவனே எடுத்துக்கிறான் இருக்கட்டும் அதோட நாளைக்கு நம்ம மடத்துக்கு புது பெரியவா வரா நீங்க அவசியம் வந்து அனுகிரகம் வாங்கிக்கணும் நீங்க சொல்லணுமா என்ன நானே ஞாபகம் வச்சுட்டு இருக்கேன் ஆத்துல எல்லாரையும் அழைச்சுன்னு வாங்க அவசியம் அழைச்சுட்டு வந்துடுறேன் ராதா இப்பிவாமா என்ன மம்மி நமஸ்காரம் பண்ணிக்கோ அப்படி இது மார்னிங்ல இருந்து ஒரே ஜலதோஷம் அதனாலதான் பிரசாதம் இட்டேன் நீயும் கொஞ்சம் இட்டுக்கிறது பிரமாதம் பிரமாதம் இத பாரு உன் முன்னாடி கைய கட்டி நிக்க சொன்னாலும் நிக்கிறேன் இல்ல கைய கட்டிட்டு நிக்க சொன்னாலும் நிக்கிறேன் கைய கட்டி நிக்கிறதுதான் உங்களுக்கு கை வந்த கரையாச்சே இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உங்களை விட்டு எப்ப போச்சு என்னது 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 இனி என்னது தமிழ்ல சொல்லலன்னா புரியாதே தாழ்வு மனப்பான்மை உங்களுக்கு ஜாஸ்தின்னு சொன்னேன் அதனால உனக்கு என்ன கஷ்டம்னு கேக்குறேன் எவ்வளவோ அனீசியா இருக்கு என்ன சொன்னேன் அசௌகரியமா இருக்குன்னு சொன்னேன் உங்களோட எங்கேயாவது அவுட்டிங் போனா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கிலீஷ்ல படபடன்னு புரியுறாங்க நீங்க திருதிருன்னு முழிக்கிறீங்க உங்க வீக்னஸ மறைச்சு கூட்டின்னு வர வேண்டியதா இருக்கு பணக்காரெல்லாம் ஜாஸ்தி பேசப்படாது அதுதான் அவளுக்கு பெருமை வால்யூ 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 இல்ல வாயு இல்ல வால்யூ தெரிஞ்ச பேசணும் எனக்கு அதா இதெல்லாம் தெரிஞ்சுதானே நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட நீங்களும் என்ன புரிஞ்சுதானே கல்யாணம் பண்ணிட்டேன் அதா பொம்நாட்டிகள் எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் ஆம்பளைக்கு முன்னாடி முட்டாள்னு எங்க அம்மா சொன்னா உங்க அம்மா அப்படி இருக்கலாம் ஆனா நான் அப்படி இல்ல இத பாரு அம்மாவை எதுக்கா வம்புக்கு இருக்கிறேன் உங்க அம்மா மட்டும் ஏன் வம்புக்கு வரலாமா இன்னைக்கு நாம ஒரு பார்ட்டிக்கு போனோம்ல ஆமா அதுக்கு உங்க கூட நான் வரக்கூடாதா ஏனா யாரோ சுவாமிகள் வராங்களாம் அதுக்கு உங்க அம்மாவோட நான் மடிசாறு படவு கட்டிட்டு போணுமா யமக்கால மாதிரி அதை நான் குத்திட்டு போனா உங்க அம்மாவை விட பட்டிக்காடா என்ன இருக்கும் பண்பு அங்கேதாமா இருக்கு பட்டணத்துல இல்ல இதோ பாரமராதா நீ லுங்கி கட்டிக்கோ பெல் பாட்டம் போட்டுக்கோ ஊர்ல உள்ள சாயம் எல்லாம் உதட்டுல பூசிக்கோ 9 விதமா கொண்டை போட்டுக்கோ என்னோட சண்டையும் போட்டுக்கோ ஆனா நீ நம்மாத்து மாட்டு பொண்ணுங்கறத மட்டும் மறந்துடாத மாமி வந்து எனக்கு புரியறது கழுத்துல 900 நகை தொங்கலாம் ஆனா இந்த மஞ்ச கைத்துக்கு இருக்கிற மகிமை பொண்ணுக்கும் பொருளுக்கும் கிடையாதுமா உலகமே வீடுன்னு நினைச்சிடாத பெண்களுக்கு வீடுதாமா உலகம் இப்ப நான் என்ன மாமி சொல்லிட்டேன் ஏன் இப்படி மொழு மொழுன்னு சண்டைக்கு வரேன் அம்மா அதெல்லாம் போக போக தெரிஞ்சுக்குவா சின்ன பொண்ணு தானே கொஞ்சம் விட்டு தாமா பிடிக்கணும் விட்டா பிடிக்க முடியாதுல விட்டா பிடிக்க முடியாதம்மா நான் அம்மா சொன்னா கேட்பேன் இனிமே உன்னை விட மாட்டேன் இருக்க பிடிச்சுக்கலாம் என்ன சாம்பு பேப்பர் படிக்கிறா போல் இருக்கு வாங்க வாங்க சிஸ்டர் சுவாமியா உட்காருங்க இப்பதான் நான் உங்களை நினைச்சுட்டே இருந்தேன் உமக்கு 100 வயசு நீ என்ன நினைக்கிறது உண்டா என்ன நினைக்காம வேற என்ன பண்றது இவ்வளவு பெரிய அக்கிரமத்தை பண்ணி வச்சிருக்கிற நான் என்னப்பா பண்ணின பேப்பரை படிக்கிறேன் கேளுங்க கோயிலுக்கு போன பக்தர்கள் பஸ் மலைச்சரிவில் தடம் புரண்டு விழுந்து 10 பேர் மரணம் 30 பேருக்கு பெருங்காயம்
லோகத்துல இருக்கப்பட்டவா எல்லாருக்குமே நான் ஆத்ம நண்பன் சொன்னிறேன். நண்பர்களை கவனிக்கிற லட்சணமா இது. வெண்டக்கா அவசரப்படாத, அந்த செய்தியின் கீழே என்ன போட்டிருக்கு அதையும் படி. இந்த பெருங்காயத்துக்கிழமா புலன் விசாரித்து பார்த்ததில் டிரைவர் குடிபோதையில் இருந்ததாக கருதப்படுகிறது. பாத்தியா, இந்த விபத்துக்கு நானா காரணம்? எங்கண்ணா, ஏதோ ஒரு டிரைவர் பாவி குடிச்சிட்டு வண்டி ஓட்டிட்டான், அதுக்காக நிரபராதியான பக்தாளை இப்படிதான் தண்டிக்கிறதா? அந்த பக்தர்களுடைய மொத்த கர்ம வினைதான் அந்த டிரைவர். அவ கர்மமனையை தீக்கிறதுக்காக தான் உங்க கோயிலுக்கு வந்துட்டு இருந்தா. வர்ற வழியிலேயே அவளை தீத்துட்டீரே சுவாமி. தம்பு, டாக்டர் கைராசிக்காரரா இருக்கலாம், வருகிற நோயாளி நோய் முத்திர நிலைமையில வந்தானா அவன் ஆஸ்பத்திரி வாசலையே இருக்கிறான். வினைப்பயனாகிய நோய் நோயாளிய கொன்னுடுற போது கருணை மிகுந்த வைத்தியனான கடவுளை எப்படியப்பா திறமையற்றவர்னு சொல்ல முடியும்? ஓய், உமக்கு கருணாநிதியின் பேர் வச்சது ரொம்ப கரெக்டுங்கானோ. எந்த கேள்வியை கேட்டாலும் அதுக்கு தகுந்த நியாயமான பதில சொல்லி சமாளிக்கிறேன். நான் சமாளிக்கிறது இருக்கட்டும், நீ எப்படி குடும்ப பாரத்தை சமாளிக்கிற? சந்தோஷமா இருக்கியா? சந்தோஷமா இருக்கேன், குடும்பம் ஆனந்தமா ஓடிட்டு இருக்கு. நேத்து கூட என்னோட சன் நவநீத கிருஷ்ணனுக்காக அடையாளம் லிப்ட் வச்ச பங்களா ஒன்று வாங்கினேன். எனக்கு எந்த விதமான கவலையும் இல்ல. ஐ அம் வெரி ஹாப்பி. பட் ஒன் திங், இந்த இன்கம் டாக்ஸ் ட்ரபிள் தான் அடிக்கடி நச்சரிச்சுட்டே இருக்கு. அளவுக்கு மேல வருமானம் வந்தாலே சொல்லதானே தம்பு. நோ நதிங், கட்ட வேண்டிய இடங்கள்ல சில்லறையை தட்டிட்டோ எவரிதிங் ஓகே. பணம் இருந்தா பத்தும் செய்யலாம்னு உம்மண்ட அடிக்கடி நான் சொல்லியிருக்கேனோ. அப்போ அதுலயே இன்னும் உறுதியா இருக்கு. என்னது இது? இன்னும் தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்கேன்? காயத்ரி, யார் வந்திருக்காரு பாரு. கிருஷ்ணர் வந்திருக்கார், உடனே கால் அளவு எடுத்துக்கோ. கிருஷ்ண ஜெயந்திக்கு வீடு பூரா கால் போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். என்ன பெராத்திரையில? பெராத்திரையா? குத்துக்கெல்லாம் சோபாவில உட்கார்ந்துருக்காரடி. சோபாவளியும் காணும், ரூபாவளியும் காணும். நீ சொப்பனத்துல எத்தையோ பார்த்துட்டு பயந்துட்டு இருக்க. என்னடா கிருஷ்ணசுவாமி, நீராவது ஒரு நாலு வார்த்தை பேசுறது. நீங்க எழுந்து வாங்க. இப்படியே தனியா உட்கார்ந்து பேஷண்ட் இருந்து எழுந்தா உங்களுக்கு சித்த பிரமையா வந்துடும் போல் இருக்கேன். என்ன பேசாம மாடி கொண்டு படுத்து தூங்குங்க. நெத்தியில விபூதி இடுறேன், வாங்க. நெத்தியில விபூதி இடுற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுட்டாரா? போயாச்சோ, மறுபடியும் வருவேன், அப்ப பேசிக்கிறேன். பேசிக்கிறேன். என்ன ஏன் இப்படி சேஷ்ட பண்றேன்? எனக்கு என்னமோ பயமா இருக்கு. நீங்க வாங்க. காய்த்தி, உன்னுடைய கிருஷ்ணன் மாயஜால கண்ணண்டி. மாயஜால கண்ணு அப்படியே இருக்கட்டும், நீங்க வாங்க. ஹலோ, பங்காரு சேட்டி பருப்பு மடி தானே? நான் பூதலிங்கம் பேசுறையா? போன வாரம் சரக்கு போட்ட மாதிரியே இந்த வாரம் போட்டுட்டு எனக்கு சாதகமா பில்ல போட்டுடும். அப்படியே வழக்கமா வீட்டுக்கு அனுப்புற பணத்தை அனுப்பிச்சிடும். புரியுதா? மிஸ்டர் பூதலிங்கம், பங்கா செட்டியான கணக்கு நான் அங்க ஆர்டர் பண்ணாதீங்கன்னு எத்தனை தடவை சொல்றது? நீ யாரு அதை கேட்கறதுக்கு? நான் யாரா? இந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ஷாம்புடைய மேனேஜர். ஷாம்புவோட சூப்பர்வைசர் நான். உன் வேலையை பாரியா? எங்க சார் என் வேலையை பார்க்க நீங்க விடுறீங்க? முந்தா நேற்று சஸ்பென்ஸ்ல 3000 ரூபாய் வாங்கினீங்களே, அதுக்கு வவுச்சர் எங்க? யாரையா வவுச்சர் கேட்கற? என்ன யாருன்னு தெரிஞ்சிருந்து என்ன தைரியம் இருந்தா வவுச்சர் கேட்பேன். நான் சாம்பையரோட சம்பந்தி, ஞாபகம் இருக்கட்டும். நீங்க சம்பந்தியோ சா மந்தியோ அது எனக்கு தெரியாது. எனக்கு தேவை வாங்கின பணத்துக்கு வவுச்சர். பண்ணாங்க. டோ, என் விஷயத்துல நீ அடிக்கடி தலையிட்டு இருக்க. அன்னைக்கு என்னடா நஸ்மிங் பூல என்ன தேச்சு வைக்க கூடாதுன்னு சொன்ன, இன்னைக்கு வவுச்சர் கேட்கற. என்னதான் நினைச்சிட்டு இருக்க, உன் மனசுல தொலைச்சு விடுவேன். தொலைச்சாமா சும்மா மிரட்டாதீங்க சா மந்தி. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்காக நான் ஃபாரின்ல போய் படிச்சுட்டு வந்திருக்கிறேன். பெரிய ஃபாரின் போயிட்டு வந்து கிழிச்ச. நீ ஒருத்தன் தான் போயிட்டு வந்துகிட்டு இருக்கிறியா? தபால் உடத்தா சாதாரணமா போயிட்டு வந்துகிட்டு இருக்குது. நீ ஒர்க்கர்ஸ் உன் பக்கத்துல இருக்காங்கிற தைரியத்துல பேசுற. ஆல்ரைட், புதுலிங்க நீங்க என்னாலும் பேசுங்க. உங்களை பத்தி முதலாளிக்கு ரிப்போர்ட் பண்ணத தவிர வேற வழியே எனக்கு தெரியல. பெரிய முதலாளி சாம்பயரனியா? ஓ முதலாளிக்கு நான் முதலாளி, அது உனக்கு தெரியுமா? ஷட் அப் யூ, ஷட் அப் மிஸ்டர் பூதலிங்கம். யாருக்கு யார் முதலாளின் பாப்போ. லெட் அஸ் சீ, லெட் அஸ் சீ, லெட் அஸ் சீ, லெட் அஸ் சீ. என்னையா கருப்பண்ணன், ஆபீஸ்க்கு ஏன் வந்தீ? எஜமான் கும்பிடுறேனுங்க, பையனுக்கு பரிசுங்க, பணம் கட்டணுங்க. ஓஹோ, உன் பையன் எஸ்எஸ்எல்சி படிக்கிறான் இல்லையா? ஆத்துக்கு போய் பாலுவ பார், நேத்தியே சொல்லிட்டேன், பணம் வாங்கிக்கோ. சரி கோபாலகிருஷ்ணா, அவசரத்துக்கு வண்டி எடுக்க ஒரு பயணம் வரமாட்டானுங்களே. நாராயணா, நாராயணா. என் பேரை சொல்லி கூப்பிட்டாரு. அட ஏங்கானா,
உமக்கு விளையாட நேரங்காலமே தெரியாத. நான் டிரைவர் நாராயண கூப்பிட்டங்கண்ணா. நாராயணான்னு யார் கூப்பிட்டாலும் உடனே வந்து ஒத்தாச பண்றதா என்னுடைய வேலை. இப்போ என் குறைய உம்மால தீர்க்க முடியாது. நான் அவசரமா ஆத்துக்கு போயிட்டேன், டிரைவரை தேடிட்டு இருக்கேன். டிரைவர் தானே வேணும், நானே ஓட்டுறேன். உமக்கு தேர் தான் ஓட்ட தெரியும், கார் ஓட்ட தெரியுமா? என்ன சரி போய் ஓட்ட தெரியுமா? ஓட்டுறேனா இல்லையா பாரு. ஏறு தெரியுமா, ஏறு. கிருஷ்ணசுவாமி, கார் ஓட்ட லைசன்ஸ் வச்சிருக்கேடா? போலீஸ் கிலீஸ் செக் பண்ண போதேன். உன்ன தவிர வேற யாரு என்ன பார்க்க முடியாதுன்னு சொல்லிருக்க இல்லையா? மறந்துட்டேன், இருந்தாலும் பார்த்து ஓட்டுறோம். இந்த காலத்து பிள்ளைங்களை நம்ப முடியாது. கொஞ்சம் நிறுத்துங்க கிருஷ்ணசுவாமி. டிரைவர் வந்தா ஆத்துக்கு போயிட்டு முப்பொழியாறு வீட்டுக்கு போறேன், அங்க வரேன். बगैर आदमी के गाड़ी जा रही है, भगवान भगवान तंडा ओट रहा है। अर्जुन तेर ओट नर्जुन ऐगपत्नी மறந்து போய் அள்ளி வீடு பவளகொடி வீடுன்னு போகாம நேரா முத்துரங்க முதலியார். அண்ணே இந்த காரை பாத்தீங்களா? அம்பு, பம்பாயில இருந்து நேரா இங்க பேச முடியுமா? இருந்துட்டா அமெரிக்காவில் இருக்கப்பட்டவாகிட்டே நேரடியா தொடர்பு வச்சுக்கலாம். துவாரகைக்கு ஒரு கால் போடுறது, காத்துக்காரி ருக்மணி கிட்ட பேசுறது. என்ன நம்பர்? என்னுடைய நம்பர் என்ன தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது. அப்போ நீரே டயல் செய்யலாமே. என்னங்கண்ணா வெறும் பூஜ்யத்தை சுத்தி விட்டுட்டு பூஜ்யத்துக்குள்ள இருந்து கொண்டு ராஜ்யத்தை ஆள்ற வந்தானப்பண்ணா? ஆத்துக்காரிகிட்ட பேசலையா? பேசினேன, குளிக்கிறாராம். பாத்ரூம்லயும் போன் கனெக்ஷன் வச்சிருக்கா? பேஸ் 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 பேஸ். தம்பு உடம்ப பத்திரமா பாத்துக்க. என்னதான் அபிராம வல்லியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம் பூ நிறத்தாளை. அம்மா என்னடா ரெண்டு பேரும் எங்க புறப்பட்டேன்? அம்மா அப்பாவ நர்சிங் ஹோம்ல சேர்த்தானே. ஏ, அவர் உங்களை என்ன பண்ணிட்டார்? இல்லையா, நர்சிங் ஹோம்ல சேர்க்க வேண்டிய அளவுக்கு அவருக்கு இப்ப என்னடா வந்துருது? அப்பா பேர்ல நோக்கு ரொம்ப அக்கறை இருக்குன்னு காட்டிக்கிறதுக்காக எத்தையாவது சொல்லணும்னு சொல்றியாக்கும். போட, நீயும் போய் யோசனையும். அம்மா வந்து இது புவியடங்க காத்தாளை அங்கயிர் பாசாங்குசமும் கருப்பு வில்லும் சேர்த்தாளை எங்கள் முக்கண்ணியை தொழுபவர்க்கு ஒரு தேங்கும் இல்லையே. அம்மா இந்த அரையார் வீடு பூட்டி தான இருக்கு, வீணா வேஸ்டா போறது. நாங்க அங்க போய் தனி குடுத்து நடத்துறோம். கல்யாணமானா தனி குடுத்துன போறதுல தப்பில்லடா. ஆனா நோக்கும் ராதாவுக்கு இந்த ஆத்துல என்ன அசௌகரியம்? அசௌகரியம் ஒண்ணு இல்ல, அப்பாவுக்கு இருக்கிற வியாதி ஒட்டுவா ருட்டின்னு சொல்றாங்க. என்னடா சொன்னே? அப்பாவுக்கு ஏற்பட்டிருக்கிற வியாதி ஒட்டுவா ருட்டி? அப்படியே நான் சொல்லாமா? ராதாவ சொன்னா? ஐயோ, இதெல்லாம் மம்பா போச்சு. நான் சொல்லல மாமி, எங்க அப்பா சொன்னாரு. எங்க அப்பா கூட டாக்டர் சொன்னாரா? டேய் நவனித கிருஷ்ணா, யார பாத்துடா அப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லிட்டேன். ராதா சொன்னதுல தப்பில்லடா, ஏன்னா அவளுக்கு தன்னுடைய புருஷன் தான் முக்கியம்னு நினைச்சு சொல்லிருக்கலாம். ஆனா நோக்கு அறிவு வேண்டாம். ஒண்ணுமே இல்லாத வியாதிய போய் ஒட்டுவா ருட்டின்னு சொல்லிட்டியடா. டேய் நோக்குதான் 9 வயசுல பெரியம்மா வந்ததுடா.
டாக்டர் எத்தனையோ படிச்சு படிச்சு சொல்லி என் கூட கேட்காம உன் மடி மேலையும் தோல் மேலையும் போட்டுட்டு விடிய விடிய கண் முழிச்சுட்டு இருந்தாருடா உங்க அப்பா. அப்படிப்பட்டவரையா ஒட்டு வாரொட்டின்னு சொல்லி தள்ளி வைக்க பாக்குறேன். தள்ளி வைக்கிறதுக்கு அவருக்கு என்னடா வந்துடுது? வயசானா எல்லாருக்கும் வர்ற சக்கர வியாதியும் பிளட் பிரஷர் இருந்தாருடா. டேய் நவரீத கிருஷ்ணா, 20ல இப்படி சொல்லிட்டேன், 60ல சொல்ல மாட்டேடா. ஏன்னா அப்போ உன்ன சொல்றதுக்கு ஒரு 20 காத்துட்டு இருக்கும்டா. போடா போ, தள்ளி வச்சுட்டு போ. ஆனா கொல்லி வைக்க கூப்பிட்டா வா. நேக்குடா நேக்கு. என்ன நீங்க அடையார் பங்களாவுக்கு போகணும்னா அத நான் சூக்க சொல்ல தெரியாம இப்படியா வாங்கி கட்டிக்கிறது? ராதா, நீ சொன்னதுதான் நான் சொன்னேன். இனிமே எப்படி சொல்லணும் சொல்லு, அப்படியே சொல்றேன். இப்ப சொல்றேன், சத்த கேளுங்க. சொல்லு, கேக்குறேன். இனிமே நீங்க வாய மூடின்னு பேசாம இருங்க, அது போறோம். சொல்லையே இல்ல. என்னப்பா இது, சாப்பிடறதுக்கு முன்னாடியே ஏப்பமா? பசி ஏப்பம். காகத்தை முன்னாடி வச்சுட்டு பாத்துட்டே இருக்கணும்னு நம்ம தலை எழுத்து. என்ன மாமா அது? அப்பா வந்ததும் எல்லாரும் சேர்ந்து சாப்பிடணுங்கிறதா இந்த ஆத்து சிஸ்டம். அது உங்களுக்கு தெரியாத? அதுல இருக்கிற கஷ்டம் எங்களுக்கு என்ன தெரியும்? எங்களுக்கு பசிக்கும் போது அவர் வர மாட்டார், அவர் வரும்போது எங்களுக்கு பசிக்காது. அதான் நீங்க தான் சாப்பிடுங்க, நான் அப்பா வந்து சாப்பிடறேன். மாப்பிள, இந்த சிஸ்டம் எனக்கு ரொம்ப கஷ்டம். என்ன பூச்சாண்டி வர மாதிரி சொல்றிய? வரட்டுமே, வாங்க உங்களுக்காக வெயிட்டி. எனக்காக எதுக்கு வெயிட் பண்ணணும்? நீங்க எல்லாம் சாப்பிடறதானே? சிஸ்டம் இருக்கீங்க, ஆரம்பிக்கலாமா? உப்பு போட்டு நினைக்கிறவர் ஏதோ ஒரு பையில போட்டு ரொப்ப வேண்டியதுதானே. எப்படி சொல்றாரு பாத்தீங்களா? ரொப்புங்கன்னு மனச மறக்கவே இல்லை. அம்மா, ஏன் எந்த சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ண பிரசாதம் மேக்கும் சாப்பிடாத குருமா? ஒன்னா சேர்ந்து சாப்பிடறப்போ ஒன்னையும் சாப்பிட கூட்டா நேவேதி மண்ட வந்து தட்டி கழிச்சு போறிய, அது இந்த கோதுமை கஞ்சி நீ சாப்பிடறேங்கிறது எங்களுக்குதான் தெரியக்கூடாதுன்னு தானே? இத்தனை பேரையும் வச்சு காப்பாத்துற உங்க அப்பாவே வாய்க்கு ருசியா சாப்பிட முடியாம போயிடுச்சுன்னா நீ என்னடா வேண்டி இருக்கு? எதை எதை அவர் ஒதுக்கணும்னு ஆயிடுச்சோ அதையெல்லாம் நானும் ஒதுக்கிட்டேன்டா. டேய், உங்க அப்பாவுக்கு வாழ்க்கைப்பட்ட போதே உங்க பிறவி ஒசந்துட்டு. ஏன்னா நான் ஒதுங்கி நிக்கிறத அவரோட நிழல்ல தானடா. இந்த காலத்துல நிழல் கொடுக்கற மரத்தை யாருமா நினைக்கிறா? பழம் கொடுக்கறதா இருந்தா பறிக்கிறா. நிழல் கொடுத்தாலும் நெருப்ப வாரி கொடுத்தாலும் நீ நிக்கிற இடத்துலயே நிக்கிற பாரு. இந்த குணம் வேற யாருக்குமா வரும்? போடா பைத்தியம், கணவனுக்கு கண் தெரியலன்னு நன்னா இருந்த தன்னுடைய கண்ண காலம் பூராவும் துணியால கட்டிண்டே இருந்தாளே காந்தாரி, அவளை விட நான் என்னடா ஓசத்தி? அம்மா, ஊரு உறவும் பைத்தியம் நினைக்கிற அளவுக்கு நம்ம அப்பாவை ஆட்டி படைக்கிறானே அந்த ஆண்டவன், அவன் மட்டும் நேருக்கு நேர் பிரத்யட்சானான்னா அவனை நான் என்ன கேட்பேன் தெரியுமா? எப்படியாவது அப்பாவை காப்பாத்துன்னு கேட்பேன். அதத்தான் தினம் நீ கேட்டுட்டே இருக்கியே. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இந்த தாயோட வயத்துல பிறக்கக்கூடிய பாக்கியத்தையே எனக்கு கொடுப்பாண்டவான் கேட்டேன். எப்ப பார்த்தாலும் கிட்டார கையில வச்சுட்டு வாசிக்க தெரிஞ்சவன மாதிரி சுத்துறல. இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. Thank you.
7 o'clock, 7 o'clock. I got up from the bed like a lotus from the mud. I got up from the bed like a lotus from the mud. I want a sun. I mean a S-U-N Sam to throw his rays on my face. Throw his rays on my face. 7 o'clock. அழகே வா, அருகே வா, அழகே வா, 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 அருகே வா, உன் கண்ணாட்டுக்கு போலாம் வா, I mean, COT காட் உமுத்தந்தா, நித்தந்தா, முத்தந்தா, நித்தந்தா, அழகே வா 7 o'clock, அருகே வா 7 o'clock becomes 10 o'clock. Wait until dark till it becomes 10 o'clock. Be calm, you third form. மத்த படிச்சவளே ஆங்கில மோகம் பிடிச்சவளே மத்த படிச்சவளே ஆங்கில மோகம் பிடிச்சவளே என் வித்தைய காட்டட்டுமா இப்ப தந்திய மீட்டட்டுமா தப்பா நினைக்கப்படாது. நோக்கும் நேக்கம் ஒரு அஞ்சாறு வயசுதான் வித்தியாசம் இருக்கும். அதுக்குள்ள நேக்கு சேர்ந்த மாதிரி அஞ்சாறு வியாதிகள் வந்துடுத்து. நோயெல்லாம் உங்களுக்கு, வலியெல்லாம் நேக்கு. ஒரு கண்ண தூசி விழுந்தா இன்னொரு கண்ணு தானா அழறது பார்த்தேடா. அப்படித்தான் நானும் இருக்கேன் காயத்ரி. போக்கும் உடம்புக்கு ஏதாவது வந்துட்டா என்ன கவனிக்க யாரும் இருக்க மாட்டா. அதனாலதான் நீ திடகாத்திரமா இருக்கிற. இந்த மருந்தெல்லாம் விட நீ சொல்ற ஆறுதல் தான் நேக்கு தெம்பு. நேக்கு உடம்பு நல்லாயிடல. என்னன்னா மனுஷான்னு பிறந்துட்டா உடம்புக்கு வர்றது சகஜம் தானே. இதுக்கெல்லாம் கவலைப்பட்டு இருந்தா இப்படி நீங்க ரெச்சிடுங்க. நீ போய் சாப்பிடு. நான் சாப்பிடுறேன், நீங்க முதல்ல இந்த டானிக்க சாப்பிடுங்க. என் பக்தன் ஒருத்தன் அருமையான பால் பாயசம் படைச்சான், ரொம்ப ருசியா இருந்தது. உன் ஞாபகம் வந்தது, அதுக்குதான் ரொம்ப பிடிக்குமே. இந்த சாப்பிடு. என்னால சாப்பிட முடியாது சுவாமி. ஏன்? சக்கரை ஜாஸ்தியா இருக்குமே. ஏன் சக்கரை வியாதியோ? காப்பி என்ன விரும்பி சாப்பிடுவேன். பிளட் பிரஷரோ? அப்போ அன்னத்தை தவிர வேற எதையும் தொடக்கூடாதுன்னு சொல்லு. அரிசிய தொடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்கார். வெறும் கோதுமை கஞ்சி தான். பசிக்கு கோதுமை கஞ்சி, தாகத்துக்கு ஐஸ் வாட்டர். இப்படியா எடுத்தோம்? படாதே, ஐஸ் வாட்டரும் தொடப்படாதே சுவாமி. இஸ்னோபிலியா. அம்பு ஏன் நிக்கிற, உட்கார்ந்து பேச. என்னால அவ்வளவு சுலபமா உட்கார முடியாது சுவாமி. நீ உட்காருங்க.
வைஷால பார்க்க வரும்போது அவ சொல்லாம நாம உட்கார்றது மேனர்ஸ் இல்லையே உம்மா உட்காரலை மனுஷனா இம்சிக்கா அம்பு நீ ஏன் உட்கார முடியாதுங்கற பைஸ் மூலம் உட்கார முடியல நான் வியாதி மூலம் நீ ராதி மூலம் ஐயோ பாவம் என்ன பாவமே ஊர் உலகத்துல யாருக்காவது நோய் நொடி வந்துட்டா என் பாவம் அனுபவிக்கிறேன்னு சொல்லுவாங்க அப்படி சாம்பு சொல்ல மாட்டார் எல்லாம் நானா தேடிட்டது நடந்தே போயிட்டு இருந்தேன் எனக்கு ஒண்ணு வரல கார்ல போக ஆரம்பிச்சனோனா வெயிட் போட்டுடுது பிளட் பிரஷர் பாத்ரூம் ஏர் கண்டிஷன் பண்ணி ஐஸ் வாட்டர்ல குடிச்சே யூஸ்னோபிலியா 60% ஸ்வீட்டா முழுங்கனே சுகர் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ப்ரொப்ரைட்டர் சாம்பு ஐயா எங்க ஆத்து டின்னருக்கு வாங்கோ எங்க கிளப் பார்ட்டிக்கு வாங்கோன்னு எல்லாரும் இன்வைட் பண்ணாலேம்மா சொசைட்டியை கிப்பு பண்றதுக்கு லேசா இந்த பழக்கம் இதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்ன தேடுறது காரம் தேடுறது முழகா வச்சா முழுங்கணும்னா மூலம் இதுல எம் பாவம் என்னங்கடா எம் பாவம் அப்போ என் பாவம்னு உன் வாயால சொல்லவே மாட்டேன் அப்படி ஒரு நாளும் இந்த சாம்பு அவன் வாயால சொல்லவே மாட்டான் அம்பு இதெல்லாம் என்ன யாத்திரைக்கு போகாமல் இருக்க சாப்பிடுற மாத்திரைகள் அதனுடைய பேரெல்லாம் கொஞ்சம் படிய ஏ லெட்டர் ஆஃப்ல உமக்கும் தேவைப்படும் டெர்ராமைசின் அக்ரோமைசின் லெடர்மைசின் எரித்ரோமைசின் என் பாவம்னு உன் வாயால சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு மைசின் 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 நாலு தடவை சொல்லிட்ட பத்திய அப்பவும் தமிழ்ல சொல்லலையே இங்கிலீஷ்ல தானே சொன்னேன் சொன்னியா இல்லையா நான் எங்க அன்போடு கொடுத்தேன் குடிக்க மாட்டீர்ன்னு நினைச்ச குடிச்சுட்டீரேன் கிருஷ்ணர் சுவாமி ஒரு நாளைக்கு கோயில்ல நைவேத்தியம் நடந்தா மூக்கு பிடிக்க சாப்பிட்டுடுங்க மறுநாளையில இருந்து பாருங்க எந்த பக்தனாவது உங்க கண்ணுல ஒரு பொங்கலோ சுண்டலோ காட்டுறானான்னு ஒரு தாய் குழந்தைக்கு பால் கொடுக்கிறப்போ அந்த குழந்தை அம்மா நீ சாப்பிட்டாதான் நான் சாப்பிடுவேன்னு பிடிவாதம் பிடிக்கிறது அப்ப அந்த தாய் என்ன பண்ற நான் சாப்பிடுற மாதிரி பாவனை பண்ணி எல்லாத்தையும் அந்த குழந்தைக்கே கொடுத்துடுற நான் அந்த தாய் மாதிரி ரெடிமேடு ரிப்ளை ரெடியா வச்சுட்டு இருப்பீரே கிட்டு சுவாமி உம்மண்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என்னது ஒண்ணு இல்ல உம்மண்ட அடிக்கடி நான் பேசுறத ஆத்துல இருக்கப்பட்டவெல்லாம் பார்த்துட்டு நேக்கு பித்து பிடிச்சு போச்சுன்னு கேள்வி பண்ணிட்டு இருக்கா என் பையன் அப்பாவுக்கு மூல கொதிப்பு ஐஸ் பேக் வச்சா சரியா போயிடும்னு சொல்றான் என் சம்பந்தி எலுமிச்சம்பழத்தை நறுக்கி தலையில தர தரம் தேய்ச்சா சரியா போயிடும்னு சொல்றார் என் மாட்டு பொண்ணு நேக்கு காத்து சேட்ட இவரை குணசேகரத்துக்கு அழைச்சிட்டு போய் ஒரு மண்டலம் கட்டி போடணும்ன்றா இதெல்லாம் கேக்குறப்போ நேக்கு அழுக ஒரு பக்கம் ஆத்திரம் ஒரு பக்கம் இந்தாங்கப்பா மாத்திரை ஏன் இப்படி திடீர்னு சுத்தின என்னமோ சுத்தின எதுக்கு எப்ப பைத்தியம் பிடிக்க போறதோ நீர் என் கண்ணுக்கு தெரியற மாதிரி பரதீத கிருஷ்ணன் கண்ணுக்கு தெரிஞ்சிருந்தா இப்படி சுத்தி இருக்க மாட்டான் என் தலையில ஐஸ் பேக வைக்கணும்னு சொல்லி இருக்கவும் மாட்டான் தம்பு நான் எங்க எப்போ யார்கிட்ட என்ன காண்பிக்கணும்னு விரும்புறேனோ அப்படித்தான் ஏன் கிருஷ்ணசுவாமி உம்மை அல்லால் ஒரு துரும்பும் அசையாதுன்னு உம்ம பக்தா ஜால்ரா அடிக்கிறாளே லோகத்துல நடக்கிற பாவ புண்ணியங்களுக்கு எல்லாம் நீர்தானே காரணம் ஏதோ இப்படி ஒரு கேள்வி கேட்டு என்ன மடக்கிட்டுதான் உனக்கு ஒரு திருப்தி தாம்பு ஆனா இதுல உள்ள நல்லது கெட்டது சம்பந்தப்பட்டவர்களை பொறுத்ததே தவிர அந்த சர்க்கார் விளக்கை பொறுத்தது அல்ல நான் எங்கும் ஒளிமயமா இருப்பவன் நீர்தான் எங்கும் ஒளிமயமா இருக்கிறே உமக்கு ஏன் அங்கங்க கோயில் பூமியில எங்க தோண்டினாலும் தண்ணீர் கிடைக்கிறது உன் வீட்டுல ஏன் குழாயும் கிணறும் நாம தண்ணீரை தேடி போது அது சுலபமா கிடைக்கணும் அதுக்காகத்தானே எதை கேட்டாலும் உடனே 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 பதிலா இவ்வளவு நீண்ட நேரமா உன் மண்ட பேசிட்டு இருந்த காரணமே உமக்கு தர வேண்டிய பணம் 551 ரூபாய இன்னைக்கு திருப்பி தரதா முடிவு பண்ணிட்டேன் பாவம் நீரும் அலையா அலைஞ்சுட்டீர் நேக்கும் மனசு கேட்கல நானும் இனிமே இங்க வரதாக இல்ல சுவாமி
உங்ககிட்ட எனக்கு சேர வேண்டிய 551 எப்பவோ எங்கிட்ட வந்து சேர்ந்தாச்சு. இப்படி நான் கொடுக்கவே இல்லையே. நீ குடுத்துதான்பா எங்கிட்ட வந்திருக்கு. என்ன சுவாமி சொல்றேன், எனக்கு ஒண்ணுமே புரியல. 4 வருஷத்துக்கு முன்னாடி கருப்பண்ணன்னு ஒரு தோட்டி உன் பங்களால சாக்கடை கழுவிட்டு இருந்தானே, ஞாபகம் இருக்க? தோட்டி எல்லாம் கூட நீ ஞாபகம் வச்சுருக்கீரா? அப்படின்னு ஒருத்தன் இருந்தான், அவன் இப்ப இல்லையே, இறந்துட்டானே. அவனுக்கு நீ ஏதாவது உதவி பண்ணிருக்கிய? அவன் மகனுக்கு SSLC எக்ஸாமினேஷன் எழுதணும்னு ஃபீஸ் கட்டணும்னு கேட்டான், கொடுத்தேன். அப்புறம் கொஞ்சம் புக்ஸ் துணிமணிகள், அதான். அது கூட ஏன் கொடுத்தேன்? படிக்க வைக்க வேண்டிய வயசுல என் பையனை படிக்க வைக்க முடியல. நான் எந்த ஹோட்டல்ல மாவாட்டின் இருந்தேனோ அதே ஹோட்டல்ல நவநீத கிருஷ்ணன் காபி ஆட்டின் இருந்தான். தோட்டி மகனை படிக்க வச்சாலும் சாம்பு ஐயர் தான் படிக்க வச்சார். சாம்புயரால் தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லுவானோன்னா அதை கேட்கிறப்ப காதுக்கு குளிர்ச்சியா இருக்கும், இந்த ஆத்மா ஆனந்தப்படும். அப்படி நீ அவனுக்கு உதவிய பணத்தை கூட்டிப்பார், 551 வரும். இன்னியோட உன் கடன் தீர்ந்தது. தோட்டி மகனுக்கு நான் கொடுத்த பணத்துக்கும் உம்மண்டப்பட்ட கடனுக்கும் என்னங்கான சம்பந்தம்? நான் தர்மத்தின் வடிவம். அன்னசத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்டல், அன்னையாவினும் புண்ணியங்கோடி, ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல். அந்த புண்ணியத்தை நீ செஞ்சிருக்கிற தம்பு, நீ செஞ்சிருக்க. எப்படியோ 551 உன் மண்டை வந்து சேர்ந்துருத்து. அந்த பணத்தை உன் கணக்குல என் பேங்க்ல போட்டு வச்சிருக்க. ஏன் தெரியுமா? அடுத்த ஜென்மத்துல நீ எடுத்து தாராளமா செலவு பண்ணலாம் பாரு. அப்போ கிருஷ்ணசுவாமி, நீங்க புறப்படுறீங்களா? ஏன், ரொம்ப கலப்பா இருக்கோ? அசதியா இருக்கு. கொஞ்ச நாளா உப்பு சப்பு இல்லாம வெறும் கோதுமை கஞ்ச குடிச்சுட்டு இருக்கணும்னா நாக்கு செத்து போச்சு. என்ன சொன்ன? நாக்கு செத்து போச்சா? சம்பு, அப்ப நீ பொழைச்சு. ஆக காயத்ரி சொன்ன மாதிரி கண்ணன் கடனை வசூல் பண்ணிட்டார். வீட்டுல நர்சா வேணும்னா இருக்கலாம், நாட்டு பொண்ணா இருக்கவே முடியாது. எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரே மெடிசன் ஸ்மெல். ஆபரேஷன் தியேட்டர்ல நுழையிற மாதிரி வாமிட்டிங் சென்சேஷன். ரேடியோவை ஆன் பண்ணா போறோம், இடையில வாப்ளிங் சவுண்ட் மாதிரி உங்க அப்பாவோட இரும்ப லொக்கு லொக்கு லொக்குன்னு கேட்டுனே இருக்கும். இத பாருங்க, உங்க அப்பா சிக்கா இருக்கலாம், அதுக்காக என்னால மியூசிக் கேட்காம இருக்க முடியாது. இந்த மென்டல் டார்ச்சர்ல இருந்து ரிலீஸ் ஆகணும்னா நாம தனி கூட்டத்துல போகணும், இல்ல நானாவது தனியா போகணும். Either this way or that way. It is up to you. You decide. நீங்க வர மாட்டீங்களே, வரவே மாட்டீங்களே. ஏன்னா நான் உங்க பெட்டர் ஹாஃப் இல்ல, பிட்டர் ஹாஃப். தாதா, என்ன திட்டுறதுனால இங்கிலீஷ், உன்னையே திட்டிக்கிறதுனால இங்கிலீஷா? பெரிய ஜோக் அடிச்சீங்க, நீங்களே திட்டிங்க. நான் வரேன். You madam superiority complex. You are nothing but incarnate of the indecency. You are nothing but an embodiment of eccentricity. You dirty woman. What an arrogance. What an indifference. Go on. Go on. Go on. I tell you go. But let me tell you one thing. இவ்வளவுனாலும் நீ செஞ்ச அக்கிரமத்தெல்லாம் நான் பொறுத்துருக்கேன். ஏன் தெரியுமா? God sees it too. But he waits. கடவுள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு, ஆனா காலம் மட்டும் காத்துக்கிட்டு இருக்காரு. அதா, எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு தானே என்ன இன்சல்ட் பண்ண? மைக்கேல் கிட்ட நான் கிட்டார் மட்டும் கத்துக்கல, இங்கிலீஷ் கத்துக்கிட்டேன். ஏன் தெரியுமா? உன் கொழுப்பா அடக்கணும் கத்துக்காங்க. மை டியர் பெட்டர் ஹாப், ஓ ஐம் சாரி, மை டியர் பெட்டர் ஹாப், ஐ கேன் ஸ்பீக் பெட்டர் அண்ட் பிஹேவ் பெட்டர் தென் யூ. நவ் வி கேன் கோ, பட் டோன்ட் கம் பேக். இத பாருங்க, உங்களுக்கு இங்கிலீஷ் மட்டும்தான் தெரியும், இங்கிலும் தெரியல. உங்களுக்கு ரெண்டும் தெரியுங்கிறது இன்னைக்கு தான் நான் தெரிஞ்சுட்டேன்.
நானும் நீயுமான நெஞ்ச நிமித்தி உன்னண்ட சவால் விட்டேன். அதே தான் இப்ப சொல்றேன். நீயும் நானுமா கண்ணா? நான் யார்? கோடிக்கணக்கான ஜீவராசிகள்ல எங்கேயோ கோடியில் இருக்கிற ஒரு சதப்பிண்டம். எனக்குள்ள என்ன ஒரு பெரிய ஆணவம்? பரமாத்மா, உனக்குள்ள என்ன அடக்கம்? கண்ணா, நீ தாண்டா ஜெயிச்ச, நீ தாய்ச்சுட்டே. கண்ணா நீ ஜெயிச்சுட்டே, திறந்துட்டே கண்ணை திறந்துட்டே. எனக்கு கண்ணா, நான் யார்கிட்ட நான் தோத்தேன்? சாதாரண மனுஷன் கிட்டயா?
உன்னிடத்தில் தோற்றதில் வெற்றி எனக்கு என்னை தெளிய வைத்தாய் தன்னை புரிய வைத்தாய் என் நன்றி உனக்கு கண்ணா ஜெயிச்சுட்டே ராணி ஜெயிச்சுட்டே கண்ணா நீ ஜெயிச்சுட்டே நாய் குலைத்தது சூரியனை பார்த்து இந்த நாய் குலைத்தது உன் சூடுபட்டு கேடு கெட்டு வாயடைத்தது அகந்தை பிடித்த சிறு குழந்தை பிடித்த பிடிவாதம் தீந்தது இங்கு பாரடா உன்னை வென்று நின்றவன் யாரடா கண்ணா உன் நாடகத்திலே நான் ஒரு பாத்திரம் உனக்கு முன்னாடி நான் எம்மாத்திரம் ஜெயிச்சுட்டே கண்ணா நீ ஜெயிச்சுட்டே கட்டிடத்தில் ஒன்பது ஓட்டை இதில் நல்லரத்தம் உள்ள மட்டும் எத்தனை சேட்டை கண்ணா சக்தி இருந்தப்போ புத்தி இல்லை புத்தி இருக்கிறப்போ சக்தி இல்லை எட்டடுக்கு கட்டிடத்தில் ஒன்பது ஓட்டை இதில் நல்லரத்தம் உள்ள மட்டும் எத்தனை சேட்டை கொண்டு வந்ததென்ன கொண்டு செல்வதென்ன ஒன்றுமில்லையே முடிவிலே இதை உணர்ந்த பிள்ளை உன் மடியிலே கண்ணா நிதாண்டா ஜெயிச்ச ஜெயிச்சுட்டே கண்ணா நீ ஜெயிச்சுட்டே விட்டொழுத்தேன் ஓடி வருக கண்ணா நான் இருக்கும் வாசலை நீ தேடி வருக நீ என் நெஞ்சுக்குள்ளேயே இருக்கிறப்போ எப்படி வருவேன் ஆணவத்தை விட்டொழுத்தேன் ஓடி வருக கண்ணா நான் இருக்கும் வாசலை நீ தேடி வருக தன்னை அறிந்தவர்க்கு தானாகி நிற்பவனே என்னை அறிந்து கொண்டேன் மன்னனே எனக்கும் கீதை எடுத்துரைத்த கண்ணனே கண்ணா கண்ணா மனசில் இருக்கிற அழுக்க காலம் இருக்க காயத்ரி இன்னைக்கு நான் பழையது சாப்பிடறதா தீர்மானத்தை கொடுத்துருக்கேன் போய் எடுத்து வா ஐயோ அது மட்டும் வேண்டாம்னா காயத்ரி அம்மி மிதிச்சு அருந்தொறி பார்த்து அக்னி சாட்சியா உன் கழுத்துல நான் தாலி கட்டது உண்மையாயிருந்த ஒரு பேச்சு பேசாம எடுத்துட்டு வா கிருஷ்ணா என்னடா சோதனை பிரிட்ஜ தந்து ஐஸ் வாட்டர் கொண்ட ரோக்கு தாண்டி சொல்றது என்ன நீ என்னமோ பயமா இருக்கு ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்கிற Thank
பண்ணாடே. நீ சாப்பிட்டு போறோம். கையால மண்டே. ஐத்ரே. சக்கரை அள்ளி கொட்டி காபிய கலந்து எடுத்துட்டு வா. ஐயோ, நீங்க சக்கரை ஏன் சாப்பிட கூடாதுன்னா? நேக்க பெரிய எடுத்துட்டு வாடே. என்ன உங்க உடம்புக்கு ஆகாத ஆகாரத்தை எல்லாம் இப்படி அவசர அவசரமா சாப்பிட்டுட்டேன்னு இப்ப என்ன ஆக போறதோ? என் மாங்கல்யத்தை அந்த கண்ணன் தான் காப்பாத்தணும். சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்து. என்ன சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்துன்னு உங்க வாயால நீங்களா சொல்றேன்? இப்ப நானும் உனக்கு ஆச்சரியமா தான் இருக்கும். நீரா கண்ணனை நம்பி விஷத்தை சாப்பிடுறியா? பாஞ்சாலி தன் மானத்தை காப்பாத்த ரெண்டு கையும் கட்டிட்டு கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கூப்பிட்டப்போ கிருஷ்ண வரல. ரெண்டு கையையும் வசர தூக்கி கண்ணா கண்ணான்னு கதர்னப்போ ஓடோடி கண் வந்து உதவி செஞ்சான். நேற்று இப்ப அந்த ஞானம் வந்துடுச்சு. தன்னை அறிந்தவனே என்னை அறிந்தவனாவான் அப்படிங்கிற பெரிய தத்துவத்தை லோகத்துக்கு எடுத்து சொல்றதுக்கு நீ தினமும் ஆராதனை பண்ணிட்டு இருக்கே குருவாயூர் அப்பன். அவன் கலியுக கண்ணனா வந்து இந்த சின்ன ஆத்மாவை தேர்ந்தெடுத்திருக்காண்டே. போன ஜென்மத்துல நான் எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கேன் பாத்தியா? நான் கூட தான் உங்களை அடையறதுக்கு எத்தனை புண்ணியம் பண்ணினேன் தெரியும். ஏய் நவநீத கிருஷ்ணா, நீ வெறும் சந்தோஷமா இந்த பங்களாவில இருந்து ஒத்துமையா இருந்துட்டு என் பொறுப்புகளையும் ஏத்துட்டு லட்சணமா இருந்தோ எங்க ரெண்டு பேர் ஆசீர்வாதமும் எப்பவும் உங்களுக்கு உண்டு. என்ன பாரு, நீங்களும் அம்மாவும் இல்லாத வீடு ஒரு வீடா இருக்க முடியாது. மாமா, தெரிஞ்சோ தெரியாமலோ நாங்க செஞ்ச தப்பெல்லாம் மனசுல வச்சுட்டு எங்களை விட்டுட்டு வேற எங்கேயும் போயிடாதுங்க. வேற எங்கம்மா போக போறோம்? பழைய ஆத்துக்கு தான் போக போறோம். அங்க இருந்தாதான் நேக்கும் நிம்மதி. அட்டடு அட்டடு, அது பழைய வீடு இல்லடி, நான் படிச்ச பழைய பள்ளிக்கூடம். I am the old student of that school.